அனைவருக்கும் வணக்கம். 2024, விஷிங் யூ ஆல் அ பியூட்டிஃபுல் என்லைட்டனிங் நியூ இயர். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஞான மலர்வு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இது ஒரு ஒரு குரூப் டிஸ்கஷன், ஒரு சத்சங் பிளேஸ். நம்ம ஞான விடுதலை, ஞானம்னா என்ன அப்படிங்கிறது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஐயா. ஞான தந்தைன்னு ஏன் பகவத் ஐயாவை சொல்கிறோன்னா, ஞானம்னா என்னன்னே தெரியாம ஞானம்னா யோகத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி எதை நம்ம தேடுறோங்கிறதே புரிஞ்சுக்க முடியாத மாதிரி, ஆனா எதையோ எல்லாரும் தேடிட்டு இருந்தோம். ஸோ ஞானம்னா என்ன, ஞானம்னா என்ன இல்லை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்து அது கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல, ஆன்மீகத்துல வந்து ஒரு அப்கிரேட் பண்ணவர் வந்து நம்ம பகவத் ஐயா. அதான் அவங்க வந்து ஞான தந்தை அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்ப ஞானம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப ஞான விடுதலை, நம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த பிரவாகமா நம்ம அந்த விடுதலை உணர்வோட இருக்கிறோம். அப்போ அந்த விடுதலைங்கிறது வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது வந்து ஆல்ரெடி லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கோம். பட் நம்ம இருக்கிறதுக்கு இடையூறா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், அது நம்மளோட அஞ்ஞானத்தினால இருக்கு. அப்போ அந்த அஞ்ஞானத்தோடைய அடி மூலம் வந்து நம்மளுடைய அறிவு மனசை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ அப்ப அங்க வந்து நமக்கு வேலை இல்லை, அங்க வந்து நமக்கு சும்மா இருக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஆப்ஷன், வேற அத ஒண்ணுமே அங்க அந்த இயலாமையை ஒத்துக்கும் போதுதான் அதைத்தான் நம்ம ஞானம், அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் ஞானம்னு சொல்றோம். இப்போ ஜென்ரலா ஞானம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப ஒரு மாஸ்டரி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கறத தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல மெஞ்ஞானம், இந்த ஞானம்ன்றது என்னன்னா, நம் அந்த மாஸ்டரி ஆஃப் நாலேஜ் எல்லாத்துக்குமே நம்ம இன்டலெக்சுவல் தான் இம்பார்ட்டண்டான ஒரு டூல். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, அந்த இன்டலெக்சுவலோட ஒரு இயலாமையை புரிஞ்சுக்கிறது தான், அந்த இன்டலெக்சுவல் நம்மளுடைய அறிவினுடைய இயலாமையை புரிஞ்சு நம்ம சரி அப்படின்னு அதுல இருந்து கையெடுத்து விட்டுட்டு அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டே இல்லாம இருக்கிறது தான், நம்ம அறிவை வச்சு நம்ம அகத்தை சரி பண்ண ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஞானம். ஏன்னா அதை மாத்தவும் முடியாது, அது அதோட கண்ட்ரோல்லையும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஞானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ ஞான மலர்வு அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னன்னா, இப்ப நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்காக மனசு சும்மா இருக்காது, மனசு இயங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப மனசு இயங்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம உணர்வு பிரவாகமா ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டமே நம்ம உணர்வு பிரவாகமா அப்படியே எதுவுமே வந்து ஒரு ஒரு இடத்துல தங்காம எல்லாத்தையும் அலோவ் பண்ணி எதையும் வந்து கொல்லாமல் எதையும் தள்ளாமல் அதது இருக்கக்கூடிய விதத்துல இருக்க அனுமதிச்சு அது போகும் பொழுது அதுல எந்த இன்டர்ஃபெரன்ஸும் பண்ணாம நம்ம அந்த ஓட்டத்தோட போய்கிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த ஓட்டமாவே, அந்த பிரவாகமாவே நம்மளே வந்து மாறிடுறோம். ஸோ இப்ப இந்த மாதிரி ஆகும் பொழுது நமக்கு ஞானம்னா என்னன்னு புரிஞ்சிருந்தா கூட நம்ம திருப்பி என்ன பண்ணிடுறோம்னா, அந்த உணர்ச்சிகளுடைய ஒரு தாக்கத்தினாலேயோ அல்லது அதனுடைய இன்டென்சிட்டி, அந்த இப்ப சில பிரச்சனைகளினுடைய அந்த ஒரு ஒரு அந்த நம்ம எதெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தோமோ எல்லாமே வெளியில, பாட்டில் அப் பண்ணது எல்லாமே வெளியில வருது இல்லையா. ஸோ அப்ப அதை ஹேண்டில் பண்ண முடியாம நம்ம அதை ஹேண்டில் பண்ணணுன்றதும் அவசியம் இல்லை, அத அதுக்கும் சும்மா இருக்கிறது தான் சொல்யூஷன். ஆனா அப்போ வந்து நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிடறோம்னா, ஒரு டவுட் வந்துடுது, நமக்கு ஒருவேளை சரியா புரியலையோ, நம்ம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கலையோ, நமக்கு ஏன் ஒரு வாட்டி அந்த பிரச்சனை சரியானாலும் திருப்பி திருப்பி ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை முடிச்சுக்காம நம்ம திருப்பியும் ஒரு தேடல் எப்படியோ நமக்கே தெரியாம ஆரம்பிச்சிடறோம், அல்லது தெரிஞ்சே ஆரம்பிச்சிடறோம், இல்ல அன்கான்சியஸா ஆரம்பிச்சிடறோம். ஸோ அந்த இடத்த அட்ரஸ் பண்றதுக்காக தான் இந்த ஞான மலர்வு. என்னன்னா, என்ன மாதிரி ஒரு இயல்பா இருந்தாலும், எண்ணங்களா இருந்தாலும், உணர்வுகளா இருந்தாலும், உணர்ச்சிகளா இருந்தாலும், அது பிரவாகிச்சு அந்த பிரவாகத்துல போகும்போது நம்ம திருப்பியும்
அது அதுக்காக பயந்துட்டோ அல்லது வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணியோ திருப்பியும் அது 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 மேல ஒரு பாண்டேஜ் ஆயிக்காம இருக்கும் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம எவ்வளோ இன்டென்சிட்டியா இருந்தா கூட அதுக்கும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் சொல்யூஷன் அப்படிங்கிறத அலோவ் பண்றதுக்காக தான். அப்படி அலோவ் பண்ண எப்போ முடியும், நம்மளால எப்போ சும்மா இருக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு புரிஞ்சுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து சும்மா இருக்க முடியும். அந்த அந்த நம்ம புரியற வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு. அதுக்கப்புறம் என் நடக்கிறதெல்லாம் அந்த நமக்கு அந்த அந்த லிபரேஷனோ அல்லது மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அது அதன் போக்குல தான் வரும். அதை நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ நம்ம இதுதான் இவ்வளோதான்னு இறுதியா முடிச்சுக்கிறதுக்கு பேரு தான் அந்த உறுதிப்பாடு, ஞான உறுதி. ஓகே இதுதான் ஞானம்னு புரிஞ்சுக்கிட்டோம், இவ்வளவுதான் இது, ஓகே அகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு அந்த சாப்டரே க்ளோஸ் பண்ணி, ஆன்மீகம்ங்கிற சாப்டரே க்ளோஸ் பண்ணி, அகம்ங்கிற சாப்டரே க்ளோஸ் பண்ணிட்டு புறத்தை நோக்கி திரும்புறது தான் அந்த ஒரு எக்ஸிட் பாயிண்ட். நமக்கு அந்த எக்ஸிட் பாயிண்ட் கிளியரா இல்லை அப்படின்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருக்குமே புரியுது, ஆனா வந்து நம்ம புரிஞ்சதை வந்து உறுதிப்படுத்திக்கலன்னு அர்த்தம். ஸோ அந்த உறுதிப்பாட்டுக்காக வேண்டிய ஒரு பல கோணங்கள்ல நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் இந்த ஞான மலர். அதுவா இயற்கையா நேச்சுரலா மலரணும், நம்ம வந்து கம்பல் பண்ணி ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இதை கொண்டு வர முடியாது. ஓகே இப்போ இந்த ஞான மலர்ல வந்து நம்ம முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, எது நமக்கு தடையா இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, அதாவது இந்த ஜென்மத்துல நமக்கு அதெல்லாம் வந்து சாத்தியமா, ரமணர் ஜே கேக்கு கிடைச்சதெல்லாம் நம்மளால முடியுமா, நமக்கெல்லாம் அது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு விதத்துல இன்னொரு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறது. ஸோ ஜென்ரலா சொல்லுவாங்க நம்ம கம்பேரிசன் வேண்டாம் தேவையில்லை அப்படின்னு, பட் புறத்துல கம்பேர் பண்ணும் பொழுதுதான் நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப ஜேகே வந்து வேற யாரோ மாதிரி ஆகணும், புத்தர் மாதிரி ஆகணும்லாம் ட்ரை பண்ணல, புத்தர் வேற யாரோ மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்ணல, ரமணர் வேற யாரோ மாதிரி ஆகணும்னு ட்ரை பண்ணல. அவங்க அவங்களோட இயலாமை, அந்த அந்த அறிவினுடைய இயலாமைய புரிஞ்சுக்கிட்டு அது அந்த அதைத்தான் புரிஞ்சுக்கிறோன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இன்ஃபேக்ட் அந்த அந்த மனதினுடைய செயல்பாட்டுக்கு அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு நிர்கதியா சரண்டர் ஆயிடுறாங்க. வேற எல்லாமும் பண்ணி பார்த்தாச்சு, வேற பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் பொழுது அந்த அரைவல் பாயிண்ட்டுக்கு வர்றாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு தங்களுடைய மன ஓட்டத்துக்கு அவங்க சரண்டர் ஆயிடுறாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அதை ஏத்துக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அந்த மலர்வு கிடைக்குது, அந்த ஞானம், அந்த என்லைட்டன்மெண்ட்ங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ ஐயா வந்து இதை எப்படி எளிமைப்படுத்தி இருக்காங்கன்னா, அந்த மாதிரி முட்டி மோதி எல்லாம் பண்ணி கடைசியில போய் பிரேக் அடிச்சு திரும்பி இவ்வளோ ட்ராமேட்டிக்கா இவ்வளோ இதுவா சீன்லாம் தேவையில்லை, சாதாரணமாவே நம்ம மனசு எப்படி ஒரு செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே அதை நம்ம ஒரு நம்ம வந்து எஃபர்ட் போட்டு திங்க் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நிறைய அப்சர்வ் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த இடத்த வரைக்கும் முயற்சி இருக்கு. அது வந்து ஒரு வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நடக்குது, நமக்கு இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து நம்ம அறிவுக்கு வந்து அதனுடைய ஸ்கோப் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கும் பொழுது தானா அது அமைதியாயிடுது. அப்படி அமைதியா இருக்கும்போது மனம் டேக் ஓவர், அந்த அந்த மத்ததெல்லாம் டேக் ஓவர் பண்ணி அந்த ஃப்ளோல போகும் பொழுது இயற்கையோட நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம வந்து எதையோ வந்து ஒரு ஒரு பெர்மனண்டா ஆக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு மின்னல் வேகத்துல இருக்கிற ரொம்ப ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம மாடிஃபை பண்ணவோ கிளாரிஃபை பண்ணவோ ஷேப் பண்ணவோ என்ன விதமாவோ நம்ம பர்ஃபெக்ட் பண்ண தேவையில்லை. சைக்கலாஜிக்கல் பர்ஃபெக்ஷன் இஸ் அ மித். ஸோ அது தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது எளிமையா புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி நமக்கு இதை வந்து இந்த ஹோல் அந்த பேக்கேஜே வந்து சிம்பிளிஃபை பண்ணி டைரக்டா நம்மளை வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது சாத்தியம்னு நம்மளா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை வச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு சாத்தியப்படுத்தி இருக்காங்க. ஸோ எங்கேயோ தேடிட்டு இருக்கோம், இதுதான் டைரக்ஷன் காமிச்சிட்டாங்க, இதுதான் உண்மைன்னு காமிச்சிட்டாங்க.
ஆனாலும் அது எப்போ நம்மளுடைய உண்மையாகும் அப்படின்னா, எனக்கா நான் பார்க்கணும், நீங்க பார்க்கணும், அப்படியா ஒரு எண்ணம் வந்து அதுவா வருதா, தானா வருதா, இல்ல நம்ம கொண்டு வர்றோமா, அது வந்துட்டு அப்படியே இருக்க முடியுதா, எந்த உணர்வையாவது நம்ம வந்து வச்சுக்க முடியுதா, நீட்டிக்க முடியுதா, குறைக்க முடியுதா, அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளவோ விதத்துல நம்ம நம்மள எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நம்மளுடைய நேரடியா நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அப்பதான் அந்த புரிதல் நம்மளுடைய புரிதலா மாறும். அப்போ நான் யாராவோ இருக்க தேவையில்லை, ஹேமா ஹேமாவா இருக்கிறதுக்கு ஓகே, சம்மதம், என்ன மாதிரி இருந்தாலும், எவ்வளோ டேமேஜ்டு குட்ஸா இருந்தாலும் சரி, பயங்கர அப்படியே க்ளோரிஃபைடு சைடா இருந்தாலும் சரி, எதுனாலும் ஓகே அப்படின்னு என்ன நான் ஏத்துக்கிறதுக்கு வேற யார் கூடயும் நான் கம்பேர் பண்ண தேவை. அப்போ அது சாத்தியம் தானே? அப்போ நம்மளுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இம்போஸ்டர் சின்னமோ எதுவுமே தேவையில்லை. அப்போ ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே ஒரு இயல்பா தன்னைத்தானே ஏத்துக்கிறது தான் இதனுடைய என்ன சொல்றது, இதனுடைய ஒரு பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, இதனுடைய ரிசல்ட். லைக் இது ஞானத்தினால என்ன என்ன கிடைக்குதுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இல்லாம இருக்கும், நமக்கு நாமே முரண்படுறது இல்லாம இருக்கும். நம்ம வந்து உறவுகளோட முரண்படலாம், வேலையில முரண்படலாம், மற்ற விஷயங்கள்ல கூட முரண்பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், ஏதோ இருக்கலாம், அதெல்லாம் வந்து அப்படியே மேஜிக்கா சரியாகாது உடனே. ஆனா நமக்கு நாமே குற்றம் சுமத்திக்கிறதோ அல்லது வந்து நமக்கு நாமே என்னத்தையோ ஒண்ண வந்து மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி தூக்கி சுமந்து அந்த மாதிரி நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நாம எப்படி இருக்கிறோமோ அது கான்ஃபிளிக்ட் இல்லாம, இதுதான் இருக்கு இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிளிக்ட் இல்லாம, இன்னர் கான்ஃபிளிக்ட்ங்கிறது வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஓகேயா? சோ இப்போ இதுக்கு வந்து நமக்கெல்லாம் அது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணத்தை விட்டுறலாம் அப்படிங்கிறதா நம்ம முதல்ல பார்த்தோம், சரிங்களா? இப்போ ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா, நம்ம புரிதல்ங்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நம்ம அறிவுடைய எல்லையை புரிஞ்சுக்கிற ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு புரிஞ்சிச்சுங்கிறத புரிஞ்சுக்கிறதுமே கன்ஃபர்மேஷனுமே ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதுக்கு தான் நம்ம இந்த உடல் உணர்வு, மன உணர்வு, அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது வெறும் இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். பை தட் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இதுக்கு டைமோ ப்ராக்டிஸோ இதெல்லாம் வந்து கிடையாது. இதை டெய்லி அப்ளை பண்ணி அப்படியே நம்ம வந்து அதில் வந்து மாஸ்டர் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து கை தேர்ந்து வர்றது அந்த மாதிரியெல்லாம் இது கிடையாது. இது வெறுமனே ஒரு வாட்டி புரிஞ்சா புரிஞ்சது தான். இது ஒரு ஒரு வாட்டியும் நம்ம திருப்பி திருப்பி அதை வந்து ஞாபகப்படுத்திக்கணுமான தேவையில்லை. நமக்கு புரிஞ்சது வேற எங்கேயும் போகாது, நமக்கு புரிஞ்சது புரிஞ்சது தான். ஏன்னா இப்போ எப்படி சொல்றது, இப்போ இப்போ இதுதான் ரெட் கலர் அப்படின்னா எனக்கு இனிமே வந்து ரெட் கலர் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயம் இதுதான்னு தெரிஞ்சு, ஆனா தெரியற வரைக்கும் நமக்கு அந்த வேலை இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அவ்வளவுதான், இது வெறுமனே ஒரு இன்டலெக்சுவல் புரிதல் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆணித்தரமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு மேல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு அனுபவத்தையோ ஒரு ஏதோ ஒரு எதையோ ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இல்லாம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ இன்னைக்கு இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றதோட மையப்புள்ளி எது கொண்டு வரணும்னு நினைச்சேன்னா, இப்போ ஸோ இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் அல்லது ஏதாவது டிஸ்கஸ் பண்றதுக்கு ஏதாவது இருக்கா பிஃபோர் வி மூவ் ஆன் இன்னையோட டிஸ்கஷனுக்கு? சார் சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். கார்த்தி. குட் ஈவினிங் மேம். இப்போ நீங்க நாங்க அன்பார்ச்சுனேட்டா பாதியில தான் ஜாயின் பண்ணுவேன், லேட் ஆயிடுச்சுங்க. இப்ப நீங்க சொன்னது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அதாவது இந்த ஒரு சிஸ்டம்ன்றதே நமக்கு புரிதல்ன்றது ஒரு தடவை ஏற்பட்டா அந்த புரிதல் தான் அப்படின்றத கேன் வி ஈக்குவேட் டு வந்து ஒரு நம்ம ஒரு சைக்கிளிங் பண்றதையோ இல்ல ஸ்விம்மிங் பண்றோம்ன்றீங்களா, அதுல அந்த நேக்க கரெக்டா நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் அதை மறக்க முடியாது.
அது மாதிரி இந்த புரிதல்ன்றது வந்து நமக்கு வந்து தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் இதுல கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து நமக்குள்ள வந்து பதிஞ்சிருது. ஸோ ஈவன் தோ இந்த மாதிரி இருந்தாலுமே நல்ல புரிதல் வந்து அந்த நீங்க சொல்றது நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. பட் அதுக்கு அக்கஷ்டம் ஆறுதோ அடாப்ட் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அதாவது இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு தாட் வருது அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அந்த தாட்ன்றதே தெரியாம அது திங்கிங்கா கண்டினியூ பண்ணி நம்ம பாட்டுக்கு அதை வளர்த்துட்டு இருந்தோம். இப்ப அந்த தாட்ன்றது வந்த உடனே வந்து ஒரு இன்ஸ்டன்டா நமக்கு வந்து ஒரு ஃபிளாஷ் ஆகுது, இது தாட் அப்படின்றது வந்துருது. ஸோ இதை பத்தி நம்ம பெருசா மைண்ட் பண்ணிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பாஸ் ஆன் பண்ணி போற ஸ்டேஜுக்கு இந்த அனாலிசிஸ் நடக்குது மேடம். இது வந்து எல்லாருக்கும் நடக்குமா இல்ல இதுலயே ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுங்களா? சோ நீங்க வந்து இப்ப வந்து முதல்ல வந்து நமக்கு தெரியல கார்த்தி என்னன்னு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா வி ஆர் பிகமிங் அவேர் ஆஃப் இட், நமக்கு அந்த அவேர்னஸ் கரெக்ட். வந்துருக்கு. ஆ இப்போ கரெக்ட். அந்த அவேர்னஸ் நீங்க தூக்கி சுமக்கணுமான்றதான் உங்களுடைய கேள்வி. இல்ல, தேவையில்லை. இப்போ ஒவ்வொருத்தையும் நம்ம இப்படி நம்ம அங்க உட்காந்து ஒரு ஒரு இந்த பைபாஸ் மாஸ்டரோட்டம் வந்து ஒரு ஒரு வாட்டியும் அந்த செக் போஸ்ட்ல இருந்து செக் பண்ணி செக் பண்ணி இது வேண்டாம், இது தாட், இது திங்க், அந்த அந்த இதெல்லாம் உள்ளுக்குள்ள வந்து நீங்க வேலையே தேவையில்லை. அதாவது புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க இதுதாங்கிறத வந்து கம்ப்ளீட்டா கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நீங்க விட்டுருங்க. ஓகே அன்கான்சியஸா நீங்க அதை திங்கிங்கா மாத்தினாலும் சரி, உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல என்ன தேவைப்படுதுங்கிறதெல்லாம் நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ ஓகே அதன் போக்குல விட்டுருங்க. அன்கான்சியஸா சம்டைம்ஸ் கொஞ்ச நேரத்துல நமக்கே தெரியும் அது தேவையில்லாத என்னத்தையோ பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னா, அது இப்போதைக்கு அது அப்ளை ஆகல அப்படின்னா ஓகே அதை விட்டுரலாம். சோ நீங்க ஓகே ஒன்னொன்னு கான்சியஸா வேண்டாம், அது வந்து தலைவலி வந்துடும். அந்த மாதிரி எல்லாம் நீங்க அது அதுல பர்ஃபெக்ட் ஆனாதான் இதுல நம்ம புரிஞ்சிருக்கோங்கிறது கிடையாது. நமக்கு ஆஹா புரிஞ்சாலுமே நம்ம சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சில சமயம் நம்ம அன்கான்சியஸா சில விஷயங்களை எடுத்துப்போம், சில சமயம் நமக்கு அதுல வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கும் நமக்கே தெரியாம. அந்த ஒரு ஒரு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட சில விஷயங்களும் இருக்கும். சோ தட் டசன்ட் மேட்டர், பட் யூ வில் பி ஏபிள் டு டீரூட் அண்ட் கம் பேக் டு அந்த ஒரு ஒரு இதுதான் அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது ஓகே. சோ நீங்க அது கம்ப்ளீட்டா அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த பொறுப்பா இருக்கீங்கல்ல அந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் பொறுப்பு இருக்குல்ல அதை விட்டுருங்க. இட்ஸ் ஓகே, புரிஞ்சுக்கிற வரைக்கும் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க இதுதானே. அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல பொறுப்பே எதுவுமே இல்லை. ஓகே மேம். இந்த பொறுப்பு இல்லை அப்படின்றது இப்ப எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னதான் வந்து யூ அண்டர்ஸ்டுட் மீ வெரி கிளியர்லி. பட் என்னுடைய சின்ன ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து இப்ப நம்ம நேத்து இருந்ததுக்கு இன்னைக்கு ரொம்ப கிளாரிட்டியோட வந்து தெளிவா தெரியுது. நேத்து இதுவே தெரியாம இருந்தது, இன்னைக்கு ரொம்ப தெளிவோட நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. பட் ஜஸ்ட் லைக் ஏ தாட் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வரும்போதும் ஈக்குவலா அது கூட சேர்ந்து வந்து எந்திரிச்சு இதுவும் சேர்ந்து வந்துருது, திஸ் இஸ் தாட் அப்படின்றது நமக்கு யாரும் சொல்லலைங்க, அதுவாவே வந்துருது அந்த இடத்துல. அது வந்த ரீசன்னாலதான் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை வந்து ஒதுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ ஐயா கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, மனசை ரெண்டா பிரிக்காதீங்க, உங்க மனசு என்ன யோசிக்குதுன்றதை பார்த்துட்டு இன்னொரு மனசு அதை வந்து அனலைஸ் பண்ற வேலையை விட்டுருக்குன்றாங்க. பட் அதுக்குள்ள அந்த சிக்கலுக்குள்ளதான் மாட்டின மாதிரி இருக்கு மேடம் எனக்கு. சரி, அது அன்கான்சியஸா நடக்கிற வரைக்கும் நடந்துட்டு போட்டோம். இப்போ ஓகேங்க. உங்களுக்கு என்ன உங்களோட பாட்டம் லைன் என்னன்னு சொல்ற, அதாவது நீங்க வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சேஞ்சஸ் தெரியுது, அப்போ இன்னும் நல்லா சேஞ்சஸ் வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த நல்ல ஃபைன்-டியூன் பண்ணி வரணும்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்ல கார்த்தி. நீங்க வந்து இன்ஃபேக்ட் உங்களுக்கு சேஞ்ச பத்தின அவுட்கம் பத்தின அக்கறையே இல்லாம நீங்க அதை டிராப் பண்ணும் பொழுதுதான் சேஞ்சஸே நடக்கும். நீங்க சேஞ்ச் நடக்கோ நடக்கலையோ இட் டசன்ட் மேட்டர், உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு இல்லையா. சோ நீங்க இப்ப அந்த அந்த இதுக்குள்ள இருக்கீங்க, அது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, தட் இஸ் ஆல்சோ ஓகே. பட் இதை வந்து திருப்பி இது இல்லாம அப்படி போனோம் இப்படி போனோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சோ இந்த ப்ராசஸ் வந்து அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு கார்த்தியோட இன்டலெக்சுவல் தேவையில்லை. ஓகே மேம் ஓகே புரியுதுங்க புரியுதுங்க. பட் ஐ அம் இன் ஐ அம் இன் தி ரைட் கோர்ஸ்ங்க, கரெக்ட்டா அந்த பாத் ஆஃப்கோர்ஸ் அந்த am I in the right நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் இல்ல. யூ ஆர் இன் தி ரைட் கோர்ஸ், பட் யூ ஹேவ் டு நோ தட் யூ ஆர் இன் தி ரைட் கோர்ஸ். அது எப்ப எஸ் எஸ் நடக்கும் அப்படின்னா, எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு, இருந்தா இருந்துட்டு போகுது, அதுல ஒண்ணும் எனக்கு வேலை இல்லைல்ல அப்படிங்கறத நீங்க தனாவட்டா நீங்க வந்து டிராப் பண்ணி ஊத்தி மோடினீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது உங்களுக்கு ஓகே மேம் கிடைக்கும். ஓகே.
ஓகே, புரியுதுங்க அது அதை புரியுது. பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க மேபி அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே, கிரேட் மேம், தேங்க் கிரேட், யூ. ஓகே, தேங்க் தேங்க் யூ யூ. மேம். பிரபாத் சொல்லுங்க. மேடம் கேக்குதுங்களா? ஆ, கேக்குதுங்க சார், சொல்லுங்க. மேடம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் விஷயத்த. இது என்னுடைய ஸ்டேட்டுங்க. மேடம் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, சொல்லுங்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது என்னுடைய ஸ்டேட்டு. இப்ப நான் இருக்கிற ஸ்டேட்டு. இப்ப ஐயா வந்து லிபரேஷன் அடைஞ்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. எனக்கு லிபரேஷன் ஓகே கிடைச்சா ஓகே, கிடைக்காட்டி ஓகே, அதை பத்தி ஒன்றும் ட்ரபிள் இல்லை. பட் இந்த பயணத்துல இன்னும் எனக்கு பெண்டிங் இருக்கிறது நம்பர் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் அப்ரோச் தானுங்களா? நம்பர் ஆஃப் நான் இன்னும் நிறைய ஆங்கிள் ஆஃப் அப்ரோச் தான் எனக்கு அதுக்குள்ள இருக்குது. எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு, அது க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி. இன்னும் நான நிறைய ஆங்கிள் ஆஃப் அப்ரோச்சஸ் தான் உள்ளுக்குள்ள இருக்குது. அது எனக்கு உங்களோட கேள்வி புரியல. நிறைய ஆங்கிள் ஆஃப் அப்ரோச்சஸ்ல இருக்கான்னு கேக்குறீங்களா? இல்ல, இன்னும் நான் அந்த லிபரேஷன் நோக்கி நகரும் போது இன்னும் பல்வேறு கோணத்துல அந்த புரிதலை மேல் மேல அப்ளை பண்ணிட்டு அப்படியே லைஃப் ரன் ஓ பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. நீங்க அப்ளை பண்ணவே அங்க ஒண்ணும் இல்ல பிரபாத். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ கிளாரிஃபை. இப்ப நீங்க ஒரு ஸ்டேட்ல இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்க முடியாது யாருமே. நீங்க எதை மீன் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஸ்டேட்னா என்னன்னா ஸ்டேஷனரி, அதாவது சாலிடா பெர்மனண்டா இருக்கிறது. ஒரு ஸ்டேட், உங்க ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இப்போ பிரபாத் நேத்து எப்படி இருந்தாரு, இன்னைக்கு எப்படி இருப்பாரு, இந்த அடுத்தடுத்த செகண்ட் எப்படி இருப்பாருங்கிறதே கூட ஒரு ஸ்டேட். அதாவது எந்த பெர்மனண்டாவுமே இல்லாம ஃப்ளோ ஆயிட்டே இருக்குது இல்லையா, அதுதான் நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட். இப்ப ஐயா ஒரு ஸ்டேட்ல இருக்காரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்னாலே வந்து ஒரு சாலிடிஃபை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது கிடையாது, சரிங்களா? இப்ப உங்களுக்கு இப்ப நல்ல தெளிவா இருக்கு, சாலிடா இருக்கு அப்படின்னா அதை ரீடைன் பண்றது பிரபாத்தனுடைய வேலையோ பொறுப்போ கிடையாது. இல்ல, நான் ரீடைன் பண்ணணும்னு நினைக்கல. நான் அத புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஆனா நான் என்னன்னா, கிளாரிஃபை பண்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டேட்னே கிடையாது, ஒரு ஒரு இல்ல இல்ல நொடியுமே அந்த ஸ்டேட் மாறிட்டே இருக்கிறது. அது அது ஓகே இல்ல தானே? நான் ஓகே ஓகே. இல்ல அது ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்த புரிதலை உள்வாங்கிட்டேன். இந்த புரிதல் என்ன பண்ணுதுன்னா என்ன மேலும் மேலும் கிளாரிட்டியா கொண்டு போயிட்டே இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. ஆமா. இது மேலும் மேலும் என்ன, நான் நேத்து இருந்த பிரபாத் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நான் கிளாரிட்டியா இருக்கிறேன். எனக்கு நல்லா பெரிய பிரச்சனை கூட அது ஒண்ணும் இல்ல, ஓகே இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு போகுதுன்னு நல்லா தெரியுது. எனக்கு ஒரு 3 மந்த்ஸ்ல என்னால் டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது. அதை அப்படியே கண்டுக்காம நான் நகர்ந்து போயிட்டே இருக்கிறேன். சரி ஓகே, எனக்கு லிபரேஷன் பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. சரி. அது அப்படி அப்படி லிபரேஷன் சொல்றாங்க, மேபி அதை நோக்கி இது நகர்ந்துட்டு போதோ என்னமோ, அதுவும் எனக்கு வேண்டியது இல்லை. பட் இன்னும் நான் அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா இன்னும் நான் பல்வேறு ஆங்கிள்ல பல்வேறு ப்ராப்ளம், எனக்கு பெரிய பிரச்சனை வரும். அதை அப்படியே கடந்து அந்த லிபரேஷன் முக்கிய நான் அடைய முடியுமா அப்படின்னு கேட்டு. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லிபரேஷன் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் போதே லிபரேட்டட் ஸ்டேட்ல தான் இருக்கு, இன்னசென்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. லிபரேட்டட் ஸ்டேட்னா என்னன்னா, இப்போ நம்ம இருக்கிற இடமே லிபரேட்டட் ஸ்டேட் தான். லிபரேஷன் அப்படின்னா என்னன்னா விடுதல். ஏதாவது எதுவுமே ஒன்னை பிடிச்சிக்காம. இப்போ நீங்க எங்கேயாவது வந்து ஃபால்ஸ்க்கு போயிருக்கீங்களா? ஃபால்ஸ்க்கு போயிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஓகே. ஓகே ஸோ இருக்கு. இப்போ அங்க வந்து ஒரு தண்ணி வந்து விழுகுது அப்படின்னா அந்த தண்ணியை வந்து நம்ம கண்டெயின் பண்ண முடியாது, அது போய்கிட்டே தானே இருக்கு. ஸோ அது அதனுடைய ஓட்டத்துல மேபி நம்ம ஒரு வாட்டி டிப் எடுத்துக்கலாம், நம்ம ஒரு வாட்டி வேணா குளிக்கலாம். ஸோ அது போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம கான்சியஸ்னஸ், நம்ம மனசுங்கிறது ஓடிட்டே இருக்கு. அது காட்டாறு மாதிரி, ஒரு வெள்ளம் மாதிரி, எதுக்குமே ஒரு அது அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, அது போய்கிட்டே இருக்கு. ஆனா நம்மளுடைய விருப்பு வெறுப்புனால அந்த அந்த ஒரு சில விஷயம் எனக்கு பிடிக்குதுங்கும் பொழுது நம்ம அதை வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், பிடிக்கலைங்கும் போது தள்ளணும்னு நினைக்கிறோம். அப்ப வந்து அந்த ஓட்டத்துல வந்து தடை வருது. இப்போ நம்ம அந்த தடை பண்றதைத்தான் நீங்க நம்ம தடை பண்ண வேண்டாம், சும்மா இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஆனா அந்த ஓட்டம் ஓடிட்டே தான் இருக்கு.
இப்போ லிபரேஷன் ஸ்டேட் பிரபாத் அடைய வேண்டிய ஒரு விஷயமா இல்ல ஆல்ரெடி அதுல தான் இருக்கீங்களா? இல்ல இப்போ அதுலதான் தடை இருக்கேன். பண்ணல அப்படின்னா, தடை பண்ணலைன்னா அது அதுதானே, அதுதான் நம்ம வீடு, அது அதுதான் வந்து இருக்குது, அப்படிதான் இருக்குது அது. இல்ல இன்னும் மெஸ்ஸோட இருக்கேன்னு நான் சொல்றேன், இன்னும் நிறைய மெஸ்ஸோட இருக்க, இன்னும் அதான் மெஸ்ஸோட அதான் இருக்கிறனும் ஒரு அதான் அந்த மெஸ் பத்தி இன்னைக்கு பேசுவோம். அந்த அந்த மெஸ்ஸோட இருக்கிறதும் அந்த அந்த லிபரேஷன் அந்த ஓட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இது அது அதெல்லாம் கிடையாது, அதுல அந்த லேபிளே கிடையாது, சரிங்களா? எல்லாமே பிரவகிச்சு போறது தான் அந்த ஃப்ளோ. நம்ம அறிவு தான் அது மெஸ்ஸுங்குது, அது வந்து பிளிஸ்ஸுங்குது, அது எல்லாமே நம்ம அறிவு சொல்றது, சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஒரு 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 ஆங்கிள் பார்ப்போம், ப்ராபப்ளி அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. சோ ஆனா இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க இல்லையா, எனக்கு ஒரு ஒரு விதத்துலயும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்குது அப்படி அப்படின்னா, அது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்க அந்த உள்ளுக்குள்ள வந்து நீங்க அந்த இன்டர்ஃபியர் பண்ணாம சும்மா இருக்க இருக்க உங்களுடைய இயல்புகள் வெளியில வர வர அது மலர மலர அந்த எல்லாத்துக்கும் நீங்க இடம் கொடுக்கும் பொழுது இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய அறிவு தேவையில்லாத இடத்துல ஸ்கோப் இல்லாத இடத்துல வேலை செய்யறதை விட்டுட்டு ஸ்கோப் ஃபுல்லான இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஓகே, இன்னும் அப்போ லைஃப்ல வந்து நம்ம நம்ம லைஃப் வந்து இப்பதான் பியூட்டிஃபுல்லா ஓபன் அப் ஆகுது. இப்ப இன்ஃபேக்ட் ஞானம் வந்து நம்ம கடைசி காலத்துல அடைய வேண்டியது கிடையாது, நம்ம அது ஒவ்வொருத்தருனுடைய அடிப்படையான தேவைன்னு சொல்லுவாங்க ஐயா. அது ஏன் அப்படின்னா, நமக்கு ஞானம் புரிஞ்ச பிறகுதான் நம்ம வாழ்க்கையே புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அது ஒரு ஒரு ஈவெண்ட் வருது, ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது, ஒரு ஒரு பீப்புள் வருது, நம்ம புதுசு புதுசா ஒரு விஷயங்களை சந்திக்கும் போது அந்த நம்ம ஒரு ஒரு நாளும் அப்படி வரும் பொழுது நம்ம இப்ப தேவையில்லாத சண்டை போடுறது, நம்ம கூட சண்டை போடுறதை விட்டுட்ட பிறகுதான் நம்மளுக்கு எதை எப்படி டீல் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிற மாதிரி நம்ம நம்ம ரியாலிட்டிய வந்து எவ்வளவு தூரம் க்ளோஸா பார்க்க முடியுமோ ஆஸ் இட் இஸ் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்க நீங்க கலர் கண்ணாடியில போட்டு சிகப்பு கண்ணாடியில பார்த்து மஞ்சள் கண்ணாடியில பாத்தீங்கன்னா மஞ்சள் சிகப்பா தெரிஞ்சிருக்கும், இப்பதான் கொஞ்சம் கிளியர் கண்ணாடி போட்டு பார்க்கும்போது வாவ் எல்லாமே கிளியரா, அப்ப நீங்க எல்லாமே அழகா தானே இருக்கும். இனிமே உங்களுக்கு அந்த பிரச்சனையும் பிரச்சனையா இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு அது அதை டீல் பண்ணிட்டு போவீங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க. ஆனா இப்பதான் நம்ம ரியாலிட்டிக்கு க்ளோஸா இருக்கிறோம், எது எப்படி இருக்கோ, வி ஆர் கோயிங் வி ஆர் சீன் திங்ஸ் ஆஸ் இட் இஸ் வாட் எவர் இட் இஸ். அது இன்னும் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும் பட் ஸ்டில், சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து அது வந்து எப்படி தெரியுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது அது இருக்குது அது. ஆனா நீங்க அதை அப்ளை பண்ணல, நீங்க நீங்க அது சும்மா இருக்கீங்க. சோ வெளியில வந்து நீங்க அதை வேலை செய்யும் போது இன்னும் இதுவாகும். அண்ட் மோர் ஓவர் வந்து இப்பதான் நம்மளுக்கு நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம அந்த பேகேஜ் வச்சிருந்தோம் இல்லையா, நம்ம மூட்டை நம்ம நம்மளோட நம்ம அந்த இதெல்லாம் வச்சு இப்படி இப்படி எங்கேயோ ஓட்டைக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருந்தோம் உலகத்தை, இப்பதான் நம்ம சுதந்திரமா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்ப கண்டிப்பா எல்லாமே ஓபன் அப் ஆகும். சோ அதுதான் நீங்க ஃபீல் பண்றீங்க, சரிங்களா? பட் நீங்க வந்து அது அதோடைய ஃபைனல் எண்ட் இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது, அப்போ அது ஏதோ ஒரு கோல், அது ஒரு ஒரு பினாக்கிள் மாதிரி அவங்க ஃபைனல் ஸ்டேட் ரீச் பண்ண அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல எனக்கு அது அதுவே வேண்டாங்கிறேன், டெஸ்டினேஷன் கிடையாது, எனக்கு லிபரேஷனே வேண்டாங்கிறேன். அது ஓகே, அது என்ன இருந்தா இருந்துட்டு போது வந்தா இல்ல வந்துட்டு அது போது நீங்க வேணும் வேண்டாம்னு சொல்றது கிடையாது, அது ஒரு பொருள் கிடையாது, நீங்க ஓகே. விரும்பினாலும் விரும்பினாலும் அதுதான். பட் நீங்க வந்து அந்த அந்த அதுக்கு வந்து ஏதோ ஒரு அல்டிமேட்டா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் ரீச் பண்ற மாதிரி டெஸ்டினேஷன் கிடையாது, டெஸ்டினேஷனை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ இந்த இந்த இவ்வளவுதான் இருக்கு. ஓகே தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஷோர் ஷோர், தேங்க்யூ. ஓகே, இப்போ வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருமே நேச்சுரலா அந்த இடத்துல அரைவ் ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் பியூட்டிஃபுல். என்னன்னா இப்போ எனக்கு பேக்ரவுண்ட் வந்து நான் எனர்ஜி ஒர்க் அது படிச்சிருக்கேன். ஸோ அதுல வந்து ஒரு நம்மளுடைய அதாவது நம்ம பிசிக்கல் பிசிக்கல் பாடி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்டு, அதுக்கப்புறம் எனர்ஜி பாடி. ஸோ அந்த எனர்ஜி பாடியை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு படிக்கும்போது நம்ம எனர்ஜியில தான் நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜியாக தான் வைப்ரேட் பண்ணுறோம். நம்ம காஸ்மோஸ் யூனிவர்ஸோடையும் அந்த எனர்ஜியோட தான் கனெக்ட் பண்ணுறோம், யூனிவர்சல் எனர்ஜியோட. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது, ஸோ இது வந்து என்னோட பர்சனல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ஒரு தாட்டு. ஸோ இப்போ இது எதுக்காக இங்க சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணதோடைய ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்கு, இப்போ அதுல வந்து என்ன எப்படி அந்த எனர்ஜி மேனிபுலேட் பண்ணுவோம் அப்படின்னா,
ஒரு ஒரு வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கும் ஜாப்பனீஸில். ஸோ யோகாக்கு எப்படி வந்து இந்தியா ஆரிஜினோ அந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து ஜாப்பனீஸ், ஸோ கொட்டடாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் இது சொல்லும் பொழுது அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் டுடே டு நாட் ஆங்க்ரி, டு நாட் ஒரி, பி கிரேட்ஃபுல், டூ யுவர் டியூட்டி, பி கைண்ட் டு அதர்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு பானை மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போமே, நம்மளை ஒரு வெசல் மாதிரி இமேஜின் பண்ணிப்போம். இப்போ நம்மளால எப்படி வந்து அந்த நல்ல எனர்ஜி ஹோல்ட் பண்ண முடியும்னா, முதல்ல வந்து ஓட்டையை வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்போ வந்து நம்ம வந்து கிராட்டிடியூட் கொண்டு வரணும். நம்ம வந்து இந்த கோபத்தை வந்து, சாரி, முதல்ல கோபம் வருத்தத்தை எல்லாம் வந்து விட்டுறணும். அப்புறம் வந்து நம்ம வந்து நன்றி உணர்வால் ஃபீல் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அகெயின் இதெல்லாமே மைண்ட் மேனிப்புலேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மைண்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இதில் இந்த இந்த இமோஷனல் மேனிப்புலேஷன் தான் எனர்ஜி இன் மோஷன் தான் இமோஷன். ஸோ இந்த எனர்ஜி மேனிப்புலேஷனுக்கு நம்ம இந்த இமோஷன்ஸை மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி அந்த அப்ரோச் போகும். பட் அது எல்லாத்தையும் விட எனக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு அப்படின்னா, அப்புறம் தான் புரிஞ்சது என்னன்னா, ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்னைக்கு மட்டும், ஜஸ்ட் ஃபார் டுடே அப்படிங்கிறதோட அதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபார் டுடேனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம கடந்து வந்தது, நம்ம எல்லாரும் சே ஒரு 40 இயர்ஸ் பிளஸ் இருப்போமா, ஆர் 50, 70, வாட் எவர், ஆர் முன்னாடி ஜென்மா இருக்கட்டும், அதுக்கு முந்தின ஜென்மா இருக்கட்டும், எந்த எவ்வளோ வேணாலும் பேக்கில் போட்டு அது எல்லாத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, ப்ராசஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது பாஸ்ட், அது ஷேடோ. அப்போ அதை விட்டுருமா? இப்போ நாளையிலேருந்து என்ன நடக்கும், இனி ஃபியூச்சர் நம்ம சே ஒரு 80 இயர்ஸ் இருப்போம், 90 இயர்ஸ் இருப்போமா, வாட் எவர் இட் இஸ், ஸோ மீதி ஒரு ரெஸ்ட், ஒரு ஒரு ஹாஃப் இன்னிங்ஸ் இருக்கு. ஸோ அந்த இதை பற்றி ஃப்யூச்சரையும் நினச்சி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரி பண்ணி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது நம்ம அதுக்கு அதை நோக்கி பார்த்துட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃப்யூச்சரையும் ட்ரா பண்ணிடும். ஏன்னா அதுலேயும் ஒன்றும் நம்மளால் நிஜமாக பண்ண முடியாது. அப்போ இருக்கிறது என்னன்னா, ஜஸ்ட் ஃபார் டுடே, இன்னைக்கு இன்னைக்கு கூட 24 ஹவர்ஸில் என்னால் 24 ஹவர்ஸையும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. இப்போ இந்த நிமிஷம் உங்களோட நான் ப்ரெசண்டா இருக்கேன், நீங்க என் கூட ப்ரெசண்டா இருக்கீங்க, இந்த ப்ரெசன்ஸ், இந்த மொமெண்ட் தான் உண்மை. அப்போ இதுக்கும் நம்ம ஞான மலருக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, என்ன என்ன கனெக்ஷன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு ஒரு இயல்புன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு வேர் ஹவுஸ், அது ஃபுல்லா ஒரு மூட்டையா நமக்கு நிறைய இருக்கு, முன்ன பின்ன இருக்கு குணங்கள், அது ஒன்னொன்னா அது அது வெளியே வர வர எப்பதான் அந்த ஸ்டாக் எல்லாம் தீரும், எப்ப ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்மளுக்கே தெரியுது நமக்கு சேஞ்சஸ் இருக்கு, நம்ம நல்லா ஒரு சில மாற்றங்கள்லாம் இருக்கு, அது இதுன்னு. உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, எல்லாத்தையும் நம்ம மொத்த வேர் ஹவுஸ்ல எல்லாத்தையும் கழுவி தொடச்சி கிளீன் பண்ணி அடுக்கி அப்படி நீட்டா வச்சாதான், அப்பதான் நமக்கு நம்மளுக்கு வந்து அது முடிஞ்சிச்சு அப்படி, அப்பதான் உறுதிப்பாடு தேவை, அப்படி கிடையாது. சோ என்ன இருக்கு வேர் ஹவுஸ்ல நமக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு இப்ப ஃபேஸ்புக்ல எல்லாம் நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா முடிவே இருக்காது பாத்தீங்களா, அது பாட்டம்லெஸ் பிட், நீங்க போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நமக்கு இது வந்து ஒரு ஒரு கண்டெயின்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒன்று வருது வரல, அதெல்லாம் நம்மளால நம்ம வந்து அதை கிராஸ்பும் பண்ண முடியாது. நமக்குள்ள எவ்வளவுதான் சரக்கு இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது. ஆனா நம்மளோட ஒரே ஆப்ஷன் என்னன்னா, இந்த அது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா, இந்த நிமிஷம் யார் கூட என்ன சூழ்நிலையில என்னுடைய சிஸ்டம் இன்டராக்ட் பண்ணுதோ அப்போ ஒரு எண்ணமோ உணர்வோ வெளிப்படுது. அதுவுமே சப்கான்சியஸ்ல வெளிப்படுது. எக்ஸ்கியூஸ் மீ, சோ சப்கான்சியஸா வந்த பிறகுதான் நம்ம அது கான்சியஸா நமக்கு அந்த அவேர்னஸ் வருது. அதாவது வந்தது வந்துருச்சுங்கிறது தான் நம்மளுக்கு நியூஸ் வருதே ஒழிஞ்சு, அது வரும்போது நம்ம நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது நடக்கிறது சப்கான்சியஸ்ல, அந்த சப்கான்சியஸ் பேக்கேஜ் தான் இந்த சூழ்நிலைகளோட இன்டர்ஃபியர் ஆகுது. அதுல வர்ற பை ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்து கான்சியஸ் அவேர்னஸ் வரும்போது, ஓ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு இது பிடிக்கல, இவர் பார்த்தாலே எரிச்சலா வருது, இவன் பார்த்தா சந்தோஷமா இருக்கு, வாட் எவர், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இது தெரியுது. நமக்கு அது தெரியும் பொழுதுதான் நமக்கு என்ன தெரியுது, ஓ
நமக்கு இந்த மாதிரி ஒரு அருவருப்பு தன்மை இருக்கு, நமக்கு இந்த மாதிரி ஒரு கோவப்படக்கூடிய தன்மை இருக்கு, நமக்கு இது பிடிக்கல இது பிடிக்குது அப்படிங்கிறதே நமக்கு இன்டெரக்டா தான் தெரியுது, அது வெளிப்பட்ட பிறகுதான் தெரியுது. ஓகே, சோ இப்போ இது 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 ஏன் சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா, நமக்கு இப்ப கிளியரா தெரியும், இப்ப எனக்கு கருப்பு கலர் பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோமே, இப்ப எனக்கு வந்து பிளாக் பிடிக்காது அப்படின்னா எனக்கு பிளாக் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சாலிடா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இயல்புகள் வந்து சாலிடா நமக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு 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 நான்கிற மெயின்டைன் ஆகி அது எல்லாம் வச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் அது எல்லாத்தையும் சரி பண்ணி கிளாரிஃபை பண்ண பிறகுதான் இந்த ஞானம், இந்த ஞானம், இந்த புரிதல், இதெல்லாமே இது பண்ணும்போது இதெல்லாமே சரியான பின்னாடிதான் நம்ம இதை வந்து நமக்கு சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இப்ப நீங்க நம்ம என்ன பார்க்கணும்னா, அட் அ டைம் நமக்கு வர்றது ஒரு மொமெண்ட்ல, இந்த மொமெண்ட்ல, இந்த ப்ரெசன்ட் டைம்ல மட்டும்தான் நம்மளால வாழ முடியும், நம்ம வாழ்றோம். அது பழைய எண்ணங்களை கொண்டு வரலாம், இப்ப நடந்த சம்பவங்களை பத்தின நினைவை கொண்டு வரலாம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னன்னா ஒரு ஒரு முறை நமக்கு தோணக்கூடிய எண்ணங்களோ உணர்வுகளோ உணர்ச்சிகளோ ஒரு ஒரு முறையும் அது புதுசாதான் வருது. இது ஏன் முக்கியம், இது இந்த இடத்துல ஏன் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சி எனக்கு கருப்பு பிடிக்கலங்கிறது வந்து என்னுடைய கேரக்டர் மாதிரி தெரிஞ்சா கூட, அது வந்து ஒரு அக்யூமுலேட்டிவா இருந்தா கூட, அக்யூமுலேட்டிவா இருந்தா கூட, பட் இந்த மொமெண்ட்ல அது வெளிப்படும் போது அது ஒரு புதுசாதான் அது வெளியே வருது. இப்ப வர்ற கோபம் வந்து புதுசாதான் வெளியே வருது, அந்த உணர்வு வந்து ஒரு புது ஒரு இந்த மொமெண்ட்ல அது அது எனக்கு வந்து கான்சியஸ் ஆகுது. அப்போ இந்த மொமெண்ட்ல மட்டும்தான் நமக்கு ஆக்சஸ் இருக்குங்கும் பொழுது, இது வந்து ஏற்கனவே நம்ம பண்டில் அப் ஆகி நம்ம இயல்புல இருந்து வருது, எதுல இருந்தோ வந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம டீல் பண்றதுக்கான ஸ்கோப்பே இது ஒண்ணுதான். ஓகே, நம்ம என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, இப்ப நம்ம ரிட்ரீவ் பண்றோம், இப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நான் பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கும் போது திருப்பி திருப்பி அந்த லூப்ல போனாலோ, திங்கிங்கா மாத்தி அது லூப்ல போனாலோ, அல்லது பிடிக்கலன்னு வெறுத்து அதை இது பண்ணி லூப்ல போனா கூட, நம்ம நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஒரு முறையுமே நம்ம புதுசு புதுசாதான் ரெனியூ பண்றோம், மெம்பர்ஷிப் ரெனியூ பண்ற மாதிரி ஒரு ஒரு முறையும் நம்ம அந்த இதை புதுசாதான் ரெனியூ பண்றோம். அப்போ ஆகாமிய கர்மாங்கிறது இவ்வளவுதான், ஒரு ஒரு முறையும் நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்போ நம்ம கையில ஒண்ணுதான் நம்ம டீல் பண்ண முடியும், அது ஒண்ணுதான் இருக்கு, அங்க நம்மளோட சாய்ஸ் என்ன அப்படிங்கறதுதான். சோ இதுக்கும் இந்த ஞான உறுதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து நமக்கு எப்படி தோணுது அப்படின்னா, நம்மளோட கோபமோ, இவன் வந்து கோபக்காரன், இவன் வந்து இப்படி, இவன் வந்து அப்படின்னு நம்மளையே ஒரு கேரக்டர், ஏன்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படித்தானே இருக்கு நம்ம, சோ அதனுடைய வெளிப்பாடுனாலயோ என்னவோ அந்த அந்த இயல்பை வந்து அப்படி மொத்தமா நம்ம வந்து ஏதோ டீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அந்த மொத்த பேக்கேஜையும் காலி பண்ணி கிளீன் பண்ணாதான் நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து ஏதோ பியூரிஃபை ஆன மாதிரி, அந்த மாதிரி ஒரு அப்பதான் வந்து இது வந்து இதுவாகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு தப்பான இல்லூஷன் இருக்கு. இப்போ நமக்கு பிரச்சனை சரியாவே ஆகல, ஒரு வாட்டி சரியாச்சு ஒரு வாட்டி சரியாகல அப்படிங்கறது எல்லாமே இதுல அடங்கிரும். வாழ்க்கைங்கிறது உயிரோட்டமான ஒரு ஒரு ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே ஓடிட்டே இருக்கிற ஒரு நதி. அப்போ அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு வர்ற வெளிப்பாடுகளும் நம்மளோட இயல்புல இருந்தே வர்றதா கூட இருக்கலாம், இப்ப எனக்கு பயம் ஒரு இயல்பாவே இருந்தா கூட ஒரு ஒரு வாட்டி வர்றதும் ஒரு புதுசாதான் வருது. இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ என்னோட இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, இப்ப நான் வந்து இதுல வந்து நான் திருப்பி ஒரு ஃபீட்பேக் லூப் இருக்கு இல்லையா, இப்ப எனக்கு புரிஞ்சா போதும், இதை நான் ஒண்ணுமே பண்ணாம நான் சும்மா இருக்கிறேன் அப்படிங்கும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை டீல் பண்ணல, ஒரு ஒரு வாட்டியும் புதுசா ரெனியூ ஆகுது இல்லையா அந்த பயம், அதுல நம்ம சும்மா இருக்கும் பொழுது அதுவும் போய் ஃபீட் ஆகுது. அப்போ
நம்மளுக்கு அவைலபிளா இருக்கிறது இது ஒண்ணு தான், நம்மளுக்கு பாசிபிலிட்டியும் ஒண்ணு தான், நமக்கு ஸ்கோப்பும் இது ஒண்ணு தான். ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தாட்டோ உணர்வோ உணர்ச்சியோ நம்ம புதுசாக தான் நம்மளுக்கு வருது. இட் இஸ் நாட் இட் மே கம் பிகாஸ் ஆஃப் த இயல்பு, பட் எவ்ரி திங் இஸ் லைக் அ நியூ ஃப்ரெஷ் ஒரு ஒரு விஷயம்தான். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மொத்தத்தை டீல் பண்ணுற பொறுப்பு நமக்கு கிடையாது. ஸோ நவ் இது யாருக்காவது ஏதாவது ஒரு தெளிவு கொடுத்துருக்கா, இல்லை இதில் ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு விஷயம். அதனால தான் நம்ம நிறைய பேர் வந்து ஏதோ நம்மளுக்கு ஏதோ பாக்கி இருக்கு பாக்கி இருக்குங்கிற மாதிரி இதை வந்து முடிச்சுக்க மாட்டேங்கிறோம். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். ஆக்சுவலாக நான் ஆகஸ்ட் மந்த் அட்டன் பண்ணேன் ஞான முகாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் லிவர் கேன்சர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதனால அவர் இறந்துட்டார். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் எஃபெக்டிவாகவே இந்த ஞான முகாமில் இந்த இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணேன். எஃபெக்டிவாக அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம். அப்புறம் அவர் இறந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயமும் கரெக்டாக பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, அதையும் நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட பிரச்சனைகள் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் பென்ஷன் இருக்குது அது இதுன்னு எல்லாமே கரெக்டாக பண்ணேன், எங்கள் அம்மாவோட பென்ஷன் அது இதுன்னு. பட் ஆனால் என்னென்னா என்னோட ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நடுவில். அதையுமே வந்து இப்படி இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சரி அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணோம். பட் அது 2 மாதம் ஆச்சு, இன்னமும் அந்த பழைய அக்ரஸிவ் அந்த இது வரலை எனக்கு. சரி இது இயல்பு தான், இப்படி தான் இருக்கும்னு நினச்சாலுமே வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது, நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தில் முன்ன மாதிரி நான் இல்லாமல் போயிட்டேன். ஸோ அதை எப்படி ரீகெயின் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ்? ஓகே ஷூர். ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாமே புரிஞ்சிச்சு, சரியாக தான் ஹேண்டில் பண்ணிருக்கேன். இந்த வெளியில் வந்து இந்த நீங்கள் வந்து சொல்கிறது இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் இப்போ வந்து உங்களுக்கு பண்ண பிடிக்கிறது இல்லை இல்லையா? அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஓகே. அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, யூஆர் அலவ் டு டூ தட். ஓகேயா? ஸோ நீங்கள் வந்து இந்த முன்ன மாதிரி உங்களோடது இது பண்ண பிடிக்கல செய்யலை அப்படி, இதில் என்ன எல்லா எல்லோரும் பண்ணுறதும் ஒரு ட்ராமா மாதிரி தெரியும். நம்மளும் முதல்ல அந்த ஜோதியில் ஐக்கியமாக தான் இருந்தோம், பட் இப்போ தான் நம்மளுக்கு நல்லா தேவையில்லைன்னு. ஸோ அவங்க இன்னும் அந்த அதுலேயே தானே இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள வந்து இன்னசென்ட்டாக, அதாவது இது சரி இது தப்புன்னு பிழை பார்க்காம இருக்கிறது தான் உள்ள இன்னசென்ஸ். வெளியில வந்து நம்ம வந்து இக்னரண்டா, இப்ப நீங்க வந்து இக்னரன்ஸ்னால அப்படி இல்லை. சி வெளியில வந்து இன்னசென்ஸ் சொல்ல முடியாது, வெளியில வந்து இக்னரன்ஸ். நமக்கு இப்ப உங்களுக்கு ஒருத்தனை யாருமே ஹேண்டில் பண்ண தெரியாம அப்படி இருக்கலாம், கரெக்டா? முதல்ல நீ உங்களுக்கு தெரியும், பட் யூ சூஸ் நாட் டு கோ தட் வே எனிமோர். முதல்ல போயிட்டு இருந்தது, இப்போ உங்களுக்கு போக வேண்டாங்கிற மாதிரி தோணுது. பட் இப்போ நீங்க அப்படிதான் போகணும்னு நான் சொல்ல வரல, ஆனா அப்படி போக வேண்டிய சூழ்நிலை இருந்தா அது தப்பு கிடையாது. See, now you will start doing not for yourself. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதுல வந்து ஒரு கில்ட்டி கான்சியஸாவே இருக்கணும்ன்ற தேவையே கிடையாது. நீங்க ஒரு ஒரு கூத்து கட்டியாச்சுன்னா வேடம் வேஷம் போட்டுதான் ஆகணுங்கிற மாதிரி, தட்ஸ் ஓகே. பட் முன்ன மாதிரி நீங்க அதை பர்சனல் ஆக்க மாட்டீங்க, இன்வால்வ் ஆக மாட்டீங்க ரொம்ப. அதை ஒரு மாதிரி அது ஒரு வேற லெவல்ல ஒரு டிட்டாச்சா இருக்கும். பட் ஸ்டில் யூ கேன் டூ தட் பிகாஸ் இட்ஸ் யுவர் சாய்ஸ். சாய்ஸ்னால என்ன வந்து ஸ்ரீனிவாசன், நம்ம வேணும்னா பண்ண முடியணும், வேண்டாம்னா பண்ண வேண்டாங்கிற மாதிரி. பட் ஆஸ் லாங் அஸ் இட் டசன்ட் ஹார்ம் யூ, இட் டசன்ட் ஹார்ம் அதர்ஸ் அண்ட் யூ, நீங்க பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்களோட நிலைமையை தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க தாராளமா பண்ணலாம். அது வந்து ஒரு முதல்ல வந்து அது ஒரு தேவைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு டெஸ்பரேட்னஸ்ஸா பண்ணுவோம், பட் இப்போ அந்த டெஸ்பரேட்னஸ் கிடையாது. பட் ஸ்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க அதை பண்ணணும்னா தாராளமா பண்ணலாம். இப்போ இன்னுமே கிளீனா மூவ் பண்ண முடியும் உங்களால், அண்ட் அது பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல பண்ணணும்.
நீங்க அதை பண்ணி பாருங்களேன், ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும். அதாவது ஒண்ணுமே புரியாதவங்களுக்கே வந்து ஒரு ஒரு இந்த அளவுக்கு வாழ தெரியுது அப்படிங்கும் போது, நமக்கு புரிஞ்சவங்களுக்கு இந்த அளவுக்கு இதுவா இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து நெகட்டிவா மேனிபுலேட் பண்ணல. பட் நமக்கு ஒர்க்கபிளா நம்மளுக்கு பண்ணிக்க தெரியணும், அந்த இன்டெலிஜென்ஸ் வரணும். அப்படி செயல்படுத்தி பாருங்க. அதுல எந்த விதமான ஒரு ஷேடோவோ நெகட்டிவாவோ கில்ட்டா எதுவுமே நீங்க இது பண்ணிக்க தேவையில்லை. தட் வில் மேக் யூ அ கிரேட் லீடர். ஏன்னா ஒரு ஒரு உங்களுக்கு அந்த அந்த டிட்டாச்மெண்ட்டும் இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காவும் பண்றீங்க எதுக்கு என்ன பண்ணணும் அப்படிதான் வந்து யூனோ அது உங்களுக்கு அதோட மாஸ்டரி அப்பதான் வரும். இட்ஸ் வெரி எம்பவரிங். அட் த சேம் டைம் இந்த முதல்ல உள்ள மாதிரி அந்த இந்த ஆல் தட் இமோஷனல் பேகேஜ் இருக்காது உங்களுக்கு. Try that and if it suits you, உங்களுக்கு அது உங்களுக்கே தெரியும். It's a different play now. Sure. சொல்லுங்க ஜெயந்தி. கேக்குறதுமா சொல்லுங்க. எனக்கு இப்ப அவர் பேசின அப்புறமா எனக்கு ரெண்டுமே கான்ஃபிளிக்ட் ஆற மாதிரி ஆறுது. என்னோட கொஸ்டின் அதுவுமே, அதாவது இப்ப நம்ம ஒரு ஒரு ரியாக்ஷனும் இட் இஸ் நாட் நம்மளோட கேரக்டர் இல்லை, தட் இஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதை அந்த டைம்லயே நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம நினைச்சுக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? அந்த நினைச்சுக்கிறோம் நம்ம அந்தந்த மொமெண்ட்ல புதுசா வருதுன்னு புதுசா வருது. இட் இஸ் நாட் அது வந்து பிளான்டோ இல்லாட்டி இட் இஸ் நாட் அவர் குவாலிட்டியே. அதுல இருந்து நான் கோவக்காரன்றதுனால யோசிச்சு நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லாம அந்த சிச்சுவேஷனுக்கு அப்படி வருது. தட் இஸ் அ நியூ கேரக்டர் மாதிரி ஆறு இல்லையா? அப்போ நம்ம ஏற்கனவே நம்மள இருக்கிறது எல்லாமே பாஸ்ட்னு வச்சா கூட இப்ப சிச்சுவேஷன்ஸ் ஒவ்வொன்றும் வரும்போது ஒவ்வொரு அப்ப நம்மளுக்கு நம்மளோட ரியாலிட்டி என்னங்கிறது. இப்ப நீ ஒரு நாள் பார்த்தா சிரிக்கிற இது சொல்லும் போது, ஒரு நாள் பார்த்தா நீ கோவப்படுற, ஒரு நாள் பார்த்தா இதை சொல்லும் போது நீ அழற, உன்ன புரிஞ்சுக்கவே முடியல நீ என்னத்துக்கு ரியாக்ட் பண்ணுவ எப்படி ரியாக்ட் அப்படி ஒரு கேரக்டர் ஆயிடுவோம்ல நம்ம. ஓகே நல்ல கேள்வி. இல்ல இல்ல நான் வந்து இது ஆக்சுவலா இது எதுக்காக சொன்னது அப்படின்னா நீங்க ஒரு இங்க ஒரு சைட் சீங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ண பயங்கர எக்ஸைட்மெண்டோட போறீங்க, அங்க போன வாவ் நாவ போதுன்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் இறங்குறீங்க, நீங்க நினைச்ச மாதிரி அங்க வாவ்னு உங்களுக்கு வந்து ஒரு இமோஷன் வரும்னு யாராவது கேரண்டி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்னடா அது இதுக்கு போய் இவ்வளவு பில்ட் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கூட தோணலாம் உங்களுக்கு. கரெக்டா? அதே மாதிரி சிலது ரொம்ப சாதாரணமா தப்பன்னு நினைச்சிட்டு இதுக்குன்னா வா எவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க, இது எவ்வளவு ஒரு ஒரு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு. சோ நம்மளுடைய எல்லாமே ஸ்பான்டேனியஸ் சொல்ல வரேன். ஸோ அது எப்படி வருது அப்படின்னா, ஜெயந்திக்கு வந்து அந்த அந்த கிரியேட்டிவான விஷயங்கள் பிடிக்கிறதும் இந்த விஷயங்கள் அவ்வளவா இம்ப்ரெஸ் பண்ணாததும் இயல்புல இருக்கு. ஸோ பட் ஒவ்வொரு மொமெண்ட்டும் யூ பிகம் தட் ஸ்பான்டேனியஸ் நேச்சுரல் அந்த மாதிரி. ஸோ அந் நான் இங்க எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நிறைய பேர் என்ன எங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணி காலி பண்ணி நம்ம அந்த இப்ப இந்த கர்மா பத்தி திருப்பி திருப்பி பேசுறதா இருக்கட்டும், நம்மளுடைய எல்லா விஷயங்களும் சரி பண்ணணும் அப்பதான் எனக்கு இந்த இந்த இது சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கட்டும், எல்லாத்தினோட மையப்புள்ளி என்னன்னா நம்ம ஒரு ஒரு ஏன்னா நமக்கு இப்பக்கும் வந்து கத்துறது தானே, நேத்து கத்துனோம் அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனா அது ஒன்னொன்னு புதுசு. அதை அதை நம்ம டிஸ்டிங்கிஷ் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்போ நம்ம இப்போ வர்றத நம்ம நமக்கு ஹேண்டில் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா? நம்ம நம்ம எல்லாத்தையும் தூக்கி சுமக்கலாம் அப்படின்னா இப்போ ஒன்னே ஒண்ணு தானே, ஒரு ஆளை நீங்க டேக்கிள் பண்றதுக்கும் ஒரு பத்து பேரை டேக்கிள் பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? நேச்சர் வந்து எவ்ரி டைம் நம்ம அதில் சவாரி செஞ்சாலும் சரி, எத்தனை வாட்டி நம்ம வந்து இப்ப ஒரு வாரம் நம்ம வந்து துக்கமா இருந்தா கூட ஒரு ஒரு வாட்டியும் நம்ம ரெனியூ தான் பண்றோம், அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அது புதுசுதான் பாருங்க. அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய அந்த ஒரு ஒரு அது கொஞ்சம் ஒரு ஈஸினஸ் கொடுக்கும்.
அது ஒரு ஏனோ ஒரு சுகமோ ஒரு துக்கமோ அது ரெனியூ பண்ணாம நம்ம அஸ் இட் இஸ் அது ஒன் டைம் இன்ஸ்டன்ட்டா விட்டுட்டாக்கா அது அப்படியே நமக்கு வந்து மைண்ட் கொஞ்சம் ஷட்டிலா இருக்கும் அந்த மாதிரியா? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நமக்கு பொறுப்பு இல்லை, அகத்துல பொறுப்பு இல்லைன்னு சொல்றோம் இல்லையா, ஆமா அந்த பொறுப்பு வந்து நம்ம எப்படி நமக்கே தெரியாம பொறுப்பு எடுத்துறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஒரு நம்ம இயல்பு மொத்த ஸ்டாக்கையுமே நம்ம ஏதோ நம்ம நமக்கு வந்து நம்ம பெர்மனண்டா நம்ம நம்மளுக்கு இப்படிதான் ஒரு நேச்சர் இருக்கு, நம்ம அதை எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி சரி பண்ணி நம்ம ஏதோ ஒரு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருது நமக்கே தெரியாம. ஓகே, எந்த இடத்துலயும் நான் என்ன கரெக்ட் பண்ணிக்க வேண்டாம், கிராஸ் பண்ணிக்கணும். ஐ ஹேவ் டு கிராஸ் தி சிச்சுவேஷன். யா, இப்போ நீங்க இப்போ இன்ன ஆல் ஐ அம் சேயிங் இஸ் உங்களோட இயல்பு இயல்புல இருந்து தான் எல்லாமே வரும். உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்த பார்த்தா ஒரு பயம் வருதோ, அந்த உணர்வுகள் வர்றது வந்து உங்க இயல்புல இருந்து தான் வரும். ஆனா ஒரு ஒரு முறை வர்றதுமே அது புதுசுதான் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்ல பாத்தீங்களா. நீங்க இப்ப வர்றதை மட்டும் ஹேண்டில் பண்ணா போதும் உங்களுக்கு. இப்ப நீங்க டென்னிஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் வருதுன்னா அந்த பால் அடிச்சா மட்டும் போதும், நீங்க அதை ரிசீவ் பண்ணா மட்டும் போதும், அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். விட்டுட்டு நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வு எண்ணங்கள் எல்லாமே புதுசு, அது ஒரு ஃப்ரெஷ். நம்ம நம்ம வந்து லைவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துலதான் நம்ம இருக்கோம் அப்படிங்கும் பொழுதுதான் அந்த ஃப்ளோ அந்த பிரவாகம் வந்து அந்த அந்த புரிஞ்சுக்க முடியும். அது என்னங்க, அது ஏன் பிரவாகம்னு சொல்றோம்னா, ஒரு ஒரு செகண்டும் நம்மளுக்கு வந்து புதுசு புதுசா தான் அது ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அது வந்து அந்த டைம்ல வரும்போது அதை அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டு அதை விட்டுறணும். நெக்ஸ்ட் வரும்போது அது நெக்ஸ்ட் அப்ப வந்திருக்கு, அவ்வளவுதான். அது அவ்வளவுதான், உங்களுக்கு வேற எதுவுமே பொறுப்பு கிடையாது, உங்களுக்கு ஸ்கோப்பும் கிடையாது. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம சொல்லும்போது நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோம்னா எப்படி ஃபீல் பண்றோம்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு ஏசி ரூம்ல உட்கார்ந்துருக்கோம்னா வெளியில வெளியில போய் பார்த்துட்டு வெளியில சூடா இருக்கு நம்ம சில்லினோம் அப்படி ஒண்ணும் நம்மள சோதிச்சுட்டே இருக்க வேண்டாம் இல்லையா? அதுதான் சோதிச்சுட்டே இருக்க வேண்டாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் இல்லாம முரண்பாடு இல்லாம சுய முரண்பாடு இல்லாம இருக்கிறோம்னா எந்த நிலையா இருந்தாலும், அதாவது எந்த மொமெண்ட் மொமெண்ட் பை மொமெண்டா இருந்தா கூட நீங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்க தேவையில்லை. நம்மளுக்குள்ள போராடாம இருக்கிறோமா, அவ்வளவுதான் இதனுடைய இது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இது பெரிய போராட்டமே லாஸ்ட் மினிட் என்ன நடந்துச்சோ அதை இழுத்து பிடிச்சிட்டு தான் போராடிட்டு இருக்கோம், இல்லைன்னா வரப்போற நினைச்சுதான் போராடிட்டு இருக்கோம். சோ அது ரெண்டையும் நம்ம வந்து விட முடிஞ்சா விடுங்க, அன்கான்சியஸா இழுத்து வச்சுட்டா பரவாயில்ல, உங்களுக்கு கான்சியஸ் ஆகும்போது சும்மா இருக்கு, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம வந்து இன்டெலிஜென்டா நம்ம மேனிபுலேட் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிட்டு சரண்டர் ஆகுறத தவிர நம்மளுக்கு சரண்டர் ஆகுது, அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அந்த போட்டு அந்த மாதிரி தேங்க்யூ. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுனுடைய கோர் பாயிண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா? உங்களோட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த வந்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிச்சா அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது கேள்வி இருந்தா வளர்மதி சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. அதேதான் மேடம், இப்போ இப்ப நம்மள ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, பண விஷயத்திலயோ சொத்து விஷயத்திலயோ நம்மள ஏமாத்திட்டாங்க, நமக்கு தெரிஞ்சிருச்சு நியூஸ் வந்துருச்சாலும் நம்மள ஏமாத்திட்டாங்க, நம்ம என்ன பண்றோம்? அது வரும்போதெல்லாம் அவ்வளவு கோவப்படுறோம், கத்துறோம். அவங்க அதை செஞ்சிட்டாங்கன்னு வீட்டாளுங்க முன்னாடி உங்களாலதான் அது ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம கத்துறோம். அப்புறம் அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க எழுதி வாங்கிட்டாங்க, சொத்தை வாங்கிட்டாங்க, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதையே பிடிச்சிட்டு
இவங்க நல்லா சரி கஷ்டப்பட்டோம் அப்படின்னு ஒரு நினைப்பு வருது, இல்ல ஏன் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்துட்டு நாலு கேள்வி கேட்கும். அதையே திரும்ப 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 நம்ம நினைச்சிட்டே இருக்கோம். அது இயல்புல நம்ம அதை நினைச்சிட்டே இருக்கும்போது இன்னைக்கு கோவப்படுறது அது போய் அந்த இயல்பா ஸ்டோரேஜ் ஆகி திரும்ப திரும்ப அதுவே வருதா என் நமக்கு? இல்ல நம்ம இதை நான் எந்த இடத்துல முரண்படுறேன்னு எனக்கு தெரியல மேடம். இந்த நம்ம எங்க சுயமுரண்பாடு பண்றோம்? ஓகே, இப்போ நீங்க வந்து இப்போ ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க, சொத்தே ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வருது, எல்லாமே வந்து ஒரு ஒரு இயற்கையான ஒரு விஷயம் தானே, அது மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? வர்றது கோபமா வர்றது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வருதுன்னா நாளைக்கு அதே வருது. அவங்கள பத்தி ஏன்னா அவங்களையே நினைச்சிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு நிமிஷம், இப்போ நீங்க 10 ரூபா போச்சு, யாராவது பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போனா நீங்க திருப்பி திருப்பி அதை பத்தி யோசிக்க போறீங்க? இல்ல இல்ல, ஒரு 50 லட்சம் போச்சுனா அதான். சோ இதனுடைய இன்டென்சிட்டி அவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் உங்க மனசாவே உங்களாவே அதை பாவிச்சிருக்கீங்க. உங்கள ஒரு பகுதியாக ஒரு இழப்பு பெருசா இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கமும் பெருசாதான் இருக்கும். அப்ப அதுவா ஓடி அடையிற வரைக்கும் அது வரும். ஆனா இங்க நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, நீங்க இயல்புல போய் சேருது ஏதோ ஏதோ பண்ணிக்கோங்க, என்ன அத பத்தி இல்ல. இப்போ இன்னைக்கு நீங்க திருப்பி அதை எடுத்துட்டு கவலைப்படுறீங்க இல்லையா, அது வளர்ந்தவனுடைய இன்னையோடைய அது ஒரு புதுசு புது கவலை அது. சோ இப்போ நீங்க மொத்த கவலையும் சேர்த்து இந்த கவலையோட டீல் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு கிடையாது. நீங்க இப்போதைக்கு ஓகே, இந்த இந்த மொமெண்ட்ல இந்த இது வந்திருக்கு, இதை ரெனியூ பண்ணாம இருக்க உங்களால முடியும்னா சும்மா இருக்கலாம். அதான் எப்படி ரெனியூ பண்ணாம இருக்கலாம்னு கேக்குறேன். நான் எப்படி முரண்படுறேன்னு எனக்கு தெரியும். நீங்க ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பெரிய இழப்புங்கிறதுனால உங்களுக்கே தெரியாம அந்த நம்ம கிட்ட கேட்காம செஞ்சிட்டாங்கிறது நம்மள வந்து நம்ம ஏமாத்துறதுங்கிறத விட ஒரு ஏமாளித்தனமா ஆயிட்டமோ, நம்ம இப்படி ஆயிட்டமோ அப்படி ஆயிட்டமோ, நிறைய விஷயங்கள் உங்களை பத்தின கேள்விகள் எல்லாமே வரும் இல்லையா. சோ அதெல்லாம் அப்படிதான் கோ த்ரூ பண்ணிதான் அது ஒரு முடிவுக்கு வரும். சோ நீங்க முரண்படுற இதுக்காக வேண்டி நீங்க சி, இப்ப நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறீங்க. மனசு அமைதியா எல்லாம் இங்க இருக்காது, இருக்க கூடாது. இந்த மாதிரி வேற வேற விஷயங்களை எங்க நம்ம தப்பு பண்ணோம், எங்க நம்ம வந்து கவனிக்காம இருந்தோம், என்ன என்ன என்னன்னு அது மனசு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். எப்படி இந்த நிலைமைக்கு வந்தோங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். அது ஒரு வழியா ஒரு ஒரு அதுவா ஒரு சமாதானம் ஆகி ஒரு ஒரு இதுக்கு வர்ற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். வெளியில அவங்க மேல கேஸ் போட முடியுமா, ஹேண்டில் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியுமோ நீங்க அதை பண்ணா பண்ணலாம், முடியாதுன்னா விட்டுறலாம். ஆனா உள்ளுக்குள்ள இது இது ஓடி அடைஞ்சுதான் அதுவாதான் வடிஞ்சு வரணும். ஏன்னா அதுக்கு புரியணும்ல எங்க என்ன பண்ணோம் ஏது பண்ணோம், அது அது ஆர்கனைஸ் பண்ணிட்டே இருக்கு. எங்க மிஸ் பண்ணோம் அதை நம்ம அவங்க அப்படி சொல்லும் போது கவனிச்சிருந்துருக்கணுமோ, இதை பண்ணி இருக்கணுமோ, அதை பண்ணி. சோ இப்படிதான் இருக்கும். இது வந்து முரண்பாடு இல்லை, இது இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறது தான் முரண்பாடு. ஆனா உடம்பு பாதிக்குதே, அதனால மனசு பாதிக்குது. அது இப்போ நம்ம டோட்டல் மைண்ட்னு சொல்றாங்க இல்லையா, நம்ம வந்து நம்ம உடம்பு பாதிக்காது, நமக்கு அதை தாங்கி இதுல இருந்து வெளியே வரக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அல்லது நீங்க கடவுள் நம்பிக்கை இருந்தா அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருங்க. அது இதுல இருந்து நான் வெளியில வர்றது வந்து நல்லபடியா வரணுங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருங்க. இப்போ நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒண்ணு உங்களுக்கா ஒரு நம்பிக்கை இருக்கணும், இல்ல எதை நீங்க நம்புறீங்களோ அங்க அந்த பொறுப்பை கொடுத்துருங்க. ஓகே. ஆனா அந்த அந்த நம்ம இப்படி பண்ற கோவம் போய் ஸ்டோர் ஆகி நமக்கு மறுபடியும் மறுபடியுமே வருமா? அது அது மறு அது ஸ்டோர் ஆகுறது, அதுக்காக எல்லாம் நம்ம அது ஸ்டோர் ஆகாம இது பண்றது அப்படிலாம் அதை மேனிப்புலேட் பண்ண முடியாது. அது எப்படியும் அந்த இயக்கத்தை வந்து நம்ம வெளியில புரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் வந்து நம்ம நம்ம புரிஞ்சுக்கிறதுனால அது ஸ்டோர் ஆகாம இருக்குது, ஆகுது, ஆகுறது தடுக்கிற அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சோ இதுக்கு ஒரு டேப்லெட் போட்டு ஸ்டோர் ஆகாம இருக்கலாம் வைக்க முடியாது. நீங்க நேச்சுரல்னு விட்டுருங்க, அதே நேச்சுரல் ப்ராசஸ்க்கு அதை சுத்தப்படுத்த, அதாவது அதே வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிறதுக்கும் அதுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது அதன் போக்குல விட்டுருங்களேன், அதை விட்டுட்டீங்கனாலே நீங்க சீக்கிரமா வெளியே வந்துருவீங்க. மத்தபடி நீங்க உங்களுடைய இழப்பு அவ்வளவு பெருசு, சோ அது அது என்னங்கறது உங்களுக்கு அது மட்டுப்படுற வரைக்கும் உங்க மனசு அப்படிதான் இது பண்ணும்.
ஓகே. ஆனா அதனால உடம்பு பாதிக்குதுங்க, அந்த நம்ம தூக்கம், தூக்கமே சுத்தமா இல்லாத உடம்பு பாதிக்குது. ஆமாமா, உடம்பு பாதிக்கதான் செய்யும் அது. ஆனாலும் ஒன்னும் பெரிய பிரச்சனையா இல்லாம இதுல இருந்து வெளியே வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இத அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுதுதான் வந்து உங்களால இதுல இருந்து இது பண்ண முடியும். ஓகே 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 தேங்க்யூ. வணக்கம். ஓகே கார்த்தி சொல்லுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க சார். மேம் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க அக்கா. மேம் இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்றது மயில உங்களுக்கு ஒரு ஒரு சின்னதா வந்து நான் பிரீஃப் பண்ண விரும்புறேங்க. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பாயிண்ட் வந்து நீங்க அந்த பிரபாத் சார் கொடுத்த ஒரு டெஃபினிஷன் வந்து ரொம்ப கிளாரிட்டி கிடைச்சிருங்க. அதாவது வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்தது அப்படின்னா, நிறைய ஃபீலிங்ஸ் வருது நமக்குள்ள, அந்த உணர்வுகள் வருது, அனுபவங்கள் வருது. இந்த அனுபவங்களை பத்தி நம்ம பெருசா மைண்ட் பண்ணிக்க வேண்டாம், அப்படியே விட்டுட்டோம். அது விரும்பத்தக்க அனுபவமா இருந்தாலும் சரி, வெறுக்கத்தக்க அனுபவமா இருந்தாலும் சரி, அதை நம்முடைய வந்து பாஸ் ஆன் பண்ணி வந்து மைண்ட் பண்ணிக்கலாம் போயிடணும் அப்படின்ற மாதிரி போகும்போது, நம்ம ஒரு ஸ்டேஜ்ல வந்து அனுபவங்கள் அற்ற நிலைக்கு போயிருவோன்ற மாதிரி நம்ம குழப்பத்துல இருந்தேன். இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா வந்து, ஈவன் தோ நம்ம அந்த இதுல இருந்து விட்டு வெளியில வந்தாலுமே அனுபவங்களோ இல்லை அந்த உணர்வுகளோ வந்து தாட்ஸ்ன்றதும் வந்துட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது, திரும்ப அந்த இதில் வந்து ரொம்ப மெச்சூர்டா ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருங்க. இஸ் இட் ரைட் மேம்? அதாவது இதுல என்ன நடக்குது, இந்த டெக்னிக்காலிட்டி என்ன நடக்குதுன்னு சொல்றேன். நம்ம எல்லா அனுபவங்களையும் அத கொள்ளாமல் தள்ளாமல் இருக்கும்போது நம்ம அனுபவங்களாவே ஆயிடுறோம். அத வெறும் அனுபவங்கள் தான் மாறி மாறி ஃப்ளோ ஆகுது. இப்போ அந்த அனுபவிப்பவன் அப்படிங்கிறது எங்க அந்த ஸ்பிளிட் ஆகாம அது ஃப்ளோ ஆகுது. அதாவது இப்போ அந்த ஸ்பிளிட் ஆகும் பொழுதுதான் எனக்கு இது பிடிக்குது எனக்கு இது பிடிக்கலைங்கும் போதுதான் ஒரு ஆள் அங்க இருந்துகிட்டு என்னத்தையும் இதெல்லாத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆக்சுவலா இருக்கிறதே வந்து ஒரு ஒரு தாட், ஒரு ஃபீலிங், ஒரு இது. சோ அந்த ஸ்பிளிட் நடக்காம நம்ம வந்து அந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்ம இதை புரிஞ்சுக்கும் பொழுது முடிச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த ஸ்பிளிட் இல்லாம அதுவா வருது போகுது வருது போகுது வருது போகுது. அப்போ அந்த இந்த உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஆள் கார்த்தின்னு ஒரு பர்டிகுலர் ஒரு சாலிடா ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதே கிடையாது. புரியுது மேம், புரியுது. வெறும் அந்த இப்போ இது ஃப்ளோ தான் இருக்கு. சோ இப்ப இந்த அதுல வந்து கார்த்திங்கிற என்ன ஐடென்டிட்டி வந்து வெளியில வந்து தேவை. இப்ப ஜெயந்தி மா சொன்னாங்களா ஒரு நாள் இப்படி இருப்பேன் ஒரு நாள் அப்படி, அந்த புரியுது மாதிரி. புரியுது. இப்ப வெளியில வந்து கார்த்தி இருக்காரு, அவர் ஒரு அப்பாவா இருக்காரோ அண்ணனா இருக்காரோ வாட் எவர், ஒரு வேலை பாஸா இருக்காரோ எம்ப்ளாயியா இருக்காரோ வாட் எவர், அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குவீங்க. ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்னால கிரியேட் ஆகிற ஐடென்டிட்டியை வச்சு நம்ம போராடாம அது ஸ்பிளிட் ஆகாது, அவ்வளவுதான். சோ ஆனா வந்து நம்ம லைஃபே வந்து என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அவ்வளவுதான். அதான் மேடம். அப்ப இந்த பாட்டம் லைன் வந்து, ஈவன் தோ நம்ம அந்த சோ கால்டு வந்து லிபரேஷன் ஆர் வந்து ஞானம்ன்றது நம்ம அடைந்தாலுமே, அந்த எக்ஸ்பீரியன்சஸோ இல்ல வந்து அந்த தாட்ஸ்ன்றது வந்து கண்டினியூஸா வந்துட்டே தானே மேடம்? சோ அதுல எந்த மாற்றம் இல்லைல. அத போக வைக்கிறதோடைய நோக்கம் கிடையாது, எல்லாத்தையும் விடுறது. எங்கேயும் தங்காம அடைதல், அடைதல் இல்லாம விடுதல், எங்கேயுமே இல்ல அது தங்காம. புரியுதுங்க. பட் என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அது இட் வில் எக்ஸிஸ்ட். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் வந்து நம்மள எந்த விதத்துலயும் நம்ம இன்ஃபுளுயன்ஸ் ஆகாத அளவுக்கு நம்ம நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து அண்ட இந்த பிரவாகமா நம்ம வந்து அதை விட்டுட்டு இருக்கும் போது, அந்த அதாவது ரைட் இந்த சென்ஸ் சொல்லணும்னா, நீங்க அந்த அறிவியை வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா உங்க சாருக்கு. கார்த்தி நீங்க நீங்க வந்து நம்ம வந்து ப்ரொடெக்டடா இருக்கிற மாதிரியும் நம்ம ஏதோ இது பண்ணாத மாதிரியும் இருக்கீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த மாதிரி இல்ல. அதாவது நாமளே உள்ள காலி, அங்க ஒண்ணுமே இல்ல, நாமங்கிறதே அங்க உள்ள ஒண்ணும் இல்ல, வெறும் அந்த எக்ஸ்பீரியன்சஸ் தான் இருக்கு. அதுதான் மேம் என்னுடைய கொஸ்டின் கரெக்டானது என்னன்னா, இப்ப நீங்க அந்த அருவியை வச்சு அதுதான் எனக்கு கரெக்டா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தண்ணி விழுகுது, அதுல நம்ம ஒரு டிப் எடுத்துக்கிறோம் நீங்க சொன்னீங்க. சோ அந்த டிப் எடுத்ததுக்கு அப்புறமும் தண்ணி விழுந்துட்டு தானே இருக்கும். ஆமாமா நான் அது ஓகே. அந்த இப்போ நான் சொல்றது வந்து நம்ம இப்போ அனுபவங்கள் கொஞ்சம் எக்ஸ்டர்னலைஸ் பண்ணி அதை சொன்னேன். பட் இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலா என்ன ஆகும், இப்போ நம்ம எதையுமே வந்து நம்ம பிடிக்காம இருக்கும்போது சும்மா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த அருவி ஓடுது இல்லையா,
அந்த அருவி தான் பிரவாகம், அதுதான் அனுபவங்கள், அதெல்லாம் நிக்காது, அது அது வந்துட்டே தான் இருக்கும், போயிட்டே தான் இருக்கும். அதுல அனுபவிப்பான், வருவான் சந்தோஷப்படுவான். ஓகே, கார்த்தின்ற அந்த ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அப்புறம் அதுக்காக வேண்டி அதை புடிச்சு வச்சுக்கணும்னு இருக்க மாட்டீங்க. அது வருவான், அப்புறம் திருப்பி ஒரு கஷ்டம் வருதுங்கும் பொழுது திருப்பி கஷ்டப்படுற ஒரு அனுபவிப்பு வருவான், ஆனா அதுவும் போயிடும், அப்புறம் அதுவும் போயிடும், அதுவும் அதாவது வராமலே இருக்காது. அந்த அதுதான் அது வருவான் போயிடும், வந்து வந்து மறைஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு. ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ அங்க வந்து ஒரு ஒரு சாலிடா ஒரு நான்ற ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கிட்டு நம்ம இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்றதவே இருக்காது. அது வரும், கிரியேட் ஆகும், போகும், கிரியேட் ஆகும். ஈவன் நானுங்கிற ஃபீலிங் கூட அந்த மாதிரி ஒரு அனுபவமாவே வந்து போய் வந்து போய் அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த அனுபவங்களோ தாட்ஸோ எதுவும் எதுவுமே அதுதான் அந்த மனசனுடைய ஃப்ளோ எல்லாம் நிக்காது, அது போயிட்டே புரியுது மேம், புரியுது. கிரேட் மேம், இந்த ஒரு இது வந்து ரொம்ப ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு எனக்கு. இது ஒண்ணுங்க மேம் ஃபர்ஸ்ட். அப்புறம் செகண்ட் பாயிண்ட பொறுத்த அளவுக்கு அடுத்த ஹாஃப் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னா வந்து ஈவன் தோ எனக்குன்னு ஒரு சில இயல்புகளோ இல்ல வந்து எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட குணமோ இல்ல ஏதோ ஒரு ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு பிஹேவியர் இருக்கு அப்படின்னா அந்த பிஹேவியர்ல வந்து இப்ப வந்து இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கில்ட்டி கான்சியஸோட நான் அப்பப்போ ஃபீல் பண்றேன் இல்ல ஒரு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா அந்த இன்செக்யூர்ட்னஸ் நேத்து வந்திருக்கும் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். இன்னைக்கு திரும்ப அகைன் வந்து அதே ரீசனாலயோ இல்ல இன்னொரு வேற ரீசன்னால வந்தா கூட நேத்து நடந்ததோட நான் இன்னைக்கு வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. அப்படிதான் அது வேலை செய்யுது. சோ ஒரு ஒரு வாட்டியும் அது புதுசா வருது நமக்கு, என்னவோ நம்ம அப்படியே ஒரு இந்த காம்ப்ளெக்ஸாவே இருக்கும் அதுவாவே இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அண்ட் சம்டைம்ஸ் நம்ம அந்த ஃப்ரீயா இருக்கும் பொழுது டோட்டல் மைண்ட் வேலை செஞ்சு நீங்க நீங்க அந்த மூமெண்ட்ல அப்படி கூட உங்களுக்கே கூட ஆச்சரியமா இருக்கும், எப்படி நம்ம இதை இப்படி பண்ணோம் ஹேண்டில் பண்ணோம்னு. அது எப்ப பாசிபிள்னா நீங்க அதோட ஐடென்டிஃபை பண்ணிட்டே இல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த லிங்கை வீக் ஆக்கி அந்த லிங்கை பிரேக் பண்ணி. ஆக்சுவலா அதுதான் ட்ரூத், ஒரு ஒரு வாட்டியும் புதுசா வரும். உங்களுடைய செஷன் ஒன்று இருந்தது மேம், அந்த செஷன்ல நான் கனெக்ட் ஆயிருந்தேன் நானு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டா உங்களால வந்து அட்டன் பண்ண முடியல அந்த செஷனுக்கு, யூ வாஸ் நாட் தேர். அப்புறம் வந்து மாடரேட்டர் மட்டும் ஒரு இது பண்ணாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன்ல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஆர் வந்து ஃபார் எனி ரீசன் வந்து உங்களுடைய ரீசனால நீங்க அந்த செஷனை வந்து நீங்க கமிட் பண்ணியிருந்தீங்க அட்டன் பண்ண முடியலன்றப்போ அந்த டைம்ல உங்களுக்கு செஷன் நான் கமிட் பண்ணிட்டேன் என்னால அட்டன் பண்ண முடியல ஒரு கில்ட்டினஸ் வந்துருச்சுன்னா அது வந்து தாட்டா திங்கிங் மேம். தாட் தாங்களா மேம்? ஹலோ ஹலோ, கேக்குதா? ஆ கேக்குது மேம், கேக்குது மேம். ஓகே ஓகே, நடுவில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பாக சூப்பராக புளிஞ்சு புளிஞ்சு வந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து எப்படியோ அட்டன் பண்ணேன், சண்டே வரைக்கும் எனக்கு வந்து இருந்தது இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ மண்டே அப்படியே அதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது, 1 hour தானே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நான் ட்ராவல் பண்ண இடத்துல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் சுத்தமாக இல்லை. ஸோ நான் வந்து முதலே கம்யூனிகேட் பண்ணி ஒரு டவுட்ஃபுல்லா கூட சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இது ஒருத்தருனுடைய 1 hour கிடையாது இல்லையா? அப்ப 10 பேர் வந்தாங்கன்னா அது மை பாயிண்ட் இஸ் நாட் தட் மேம். இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் அதாவது வெயிட். சோ நான் கம்யூனிகேட் பண்ணி ஒரு டவுட்டாவது சொல்லியிருந்திருக்கணும், அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஏதாவது ஒரு ஒரு இது வச்சிருந்துருக்கணும், இல்ல கேன்சல் பண்ணியிருந்திருக்கணும் ஏதாவது. இன்னொன்னு வந்து இந்த குரூப் அட்மின்ல எல்லாம் நாங்க வந்து மெசேஜ் போட முடியாது. சோ எனிவே இன்டர்நெட் இல்ல, நான் பண்ண முடியாது. சோ உண்மையிலே பாத்தீங்கன்னா புறத்துல வந்து எனக்கு பிளானிங் வந்து ஜீரோ. இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஏபிசிடி போடுற மாதிரி அந்த ஏரியால வந்து நம்ம கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. ஸோ அதுல வந்து நிறைய ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கண்டிப்பா வந்து என்னால பண்ண முடியல, நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை கம்யூனிகேட்டும் பண்ண முடியலங்கும் போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுல இத்தனை பேர் ஷோ பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து ஓகே நாங்க டிஸ்கஸ் பண்ணோம் மேடம். நான் வந்து 5 நாள் கழிச்சு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கால் லேண்ட் பண்ண உடனே ரேமண்ட் கிட்ட கேட்டேன், அப்ப சொன்னாங்க. சோ கண்டிப்பா அது இருக்கும்,
இப்போ இதுல இருந்து வந்து நான் உட்காந்து இதை நான் கேரக்டரைஸ் பண்ணிட்டு உட்காந்து சோகப்பாட்டெல்லாம் பாட முடியாது. நான் பண்ணினது தப்பு, அப்பாலஜைஸ் பண்ணணும். பட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஐ ஹாவ் டு பி மோர் அவேர். நம்மளுக்கு இப்படி மறக்கிறது தான் என்னோட இயல்பு, எனக்கு நேச்சுரலா பிளானிங் வராது. ஸோ நான் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும், எதர் வித் மை செல்ஃப் ஆர் வித் சம் ஹெல்ப். ஸோ இதை வந்து நம்ம முதலே ஒரு கம்யூனிகேட், ஒரு நாள் முன்னாடியே கம்யூனிகேட் பண்ணணுமா என்ன ஏதுன்னா, அதுக்கு என்ன உண்டோ அதுதான் என்னால் என்னோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணணும். ஸோ உங்களுடைய உங்களோட கேள்விக்கு வந்து கண்டிப்பா அது அப்படிதான் இருந்தது, அதெல்லாம் வராமலாம் இருக்காது. அப்படி அந்த இடத்துல இப்ப நீங்க புறத்துல வந்து நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்றது பத்தி சொல்லிட்டீங்க மேம், அகத்துல வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்திருக்கும்ல மேம், அந்த வந்து அந்த அந்த இடத்துல எனக்கு ஒரு குழப்பமாவே இருந்தது, அது தாட்டுங்களா திங்கிங்கா அப்படின்னு, அந்த மொமெண்ட் அவங்களுக்கு மிஸ் பண்ணிட்டோமே. அந்த அதை இப்படி திங்கிங்கா ஆக்க கூடாது அப்படின்லாம் நம்ம வச்சுக்க கூடாது. சம்டைம்ஸ் நான் ரொம்ப அதை திங்கிங்கா மாத்தி சில சமயம் எனக்கு அது தேவைப்படுது இல்லையா, அந்த அளவுக்கு நான் வந்து நூடுல்ஸ் ஆனாதான் ஏதாவது செயல் ஆகும் அப்படின்னா நான் எனக்கு அந்த எனர்ஜியை கூட நான் எடுத்துக்கலாம்ல. ஓகே மேம், ஆனா ஃபர்ஸ்ட் மொமெண்ட் வந்து அது வந்து தாட்டா தானே மேம் இருக்கும், ஒரு கில்டினஸ் வந்துருக்கும்ல உங்களுக்கு, அது வந்து ஆமா அதுவா தானே வந்திருக்கும், அது அதுவா பிகாஸ் ஐ வரல. ஜஸ்ட் கனெக்டிங் தி டாட்ஸ்ங்க, இந்த மாதிரி சில சில விஷயங்கள் வரும்போது எனக்கு இல்ல யூஸ் அது டு வரணும் ட்ராவல் வித் இல்லையா, எக்ஸாம்பிள், அது அதனால கேக்குறேன். இப்போ அது 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 வரலனா தான் பிரச்சனை, வரலனா ஐ டோன்ட் கேர், ஓகே ஐ மேம், டோன்ட் டேம்னு அர்த்தம். அப்படி அப்படி இல்ல, அது வருது, அது வருதுங்கிறது தான் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஓகே எனக்கு இது இட் ரியலி மேட்டர்ஸ், திஸ் மேட்டர்ஸ் டு மீ ஓகே அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கார்த்திக் நீங்க வந்து தாட்டா மாத்தக்கூடாது, திங்கிங்கா மாத்த, இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வச்சுக்காதீங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். புரிஞ்ச பிறகு எல்லா சிமெண்ட் விட்டுருங்க, ஓகே மேம், ஓகே நீங்க அங்க வந்து ஓகே நீங்க ஓகே அதை சரி பார்த்துட்டே இருக்க வேண்டாம். ஓகே காட் இட் மேம், காட் இட் மேம், எல்லாத்துக்கு தேங்க் யூ. எல்லாத்துக்குமே ஒரு தேவை இருக்கு, ஒரு ஒரு வேலை இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை நம்ம ஓவர் டூ பண்றதோ இல்ல பண்ணாமலே அண்டர் டூ பண்றதை தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே மேம், டுடே ஐ ஓகே என்ஜாய் திஸ் வேர்ட், வந்து ஸ்பெசிபிக் வேர்ட், அந்த பிரவாகம்ன்ற வார்த்தை வந்து ரொம்ப சச்ச லவ்லி வேர்ட், அதோட ஆழம் ரொம்ப யா கிளியரா புரியுது எனக்கு. கண்டிப்பா ஐயா வந்து தேங்க்ஸ் அந்த லாட் மேம், வார்த்தை வந்து யா யா ஷூர், அதனுடைய அந்த ஒரு பியூட்டியே இப்பதான் ஓபன் அப் ஆகுது. பிரபாத் சொன்ன மாதிரி அந்த நம்ம லைஃப் அதான் இப்பதான். இன்னைக்கு ஓகே தேங்க்யூ கார்த்திக். காஞ்சனா நம்ம இதோ இவங்க ரெண்டு பிரபாத்தோட முடிச்சுக்கலாம். காஞ்சனா சொல்லுங்க. மேம் நான் இப்போ டைம் இல்லாதனால ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். எனக்கு புரிதல் புரிதல் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னன்னா, முன்னாடி வந்து எனக்கு நிறைய எய்ம் அந்த கோல் அந்த இன்டென்சிட்டி இருந்தது, ஸோ அதுவே எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, அதனால தான் நான் மெயினாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணது. இப்போ என்னன்னா, இப்போ நல்லா ஹேண்டில் பண்ணுறேன், பட் என்னன்னா அந்த அந்த எய்மோட இன்டென்சிட்டி வந்து குறைஞ்சிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு இது இப்படி ரொம்ப குறைஞ்சதுமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. நீங்க இப்போ ஒரு கோல் அப்படின்னா என்ன வேணுங்கிறத நிறைய முடிவு கோல்ஸ் நான் வைப்பேன், எப்பவுமே நிறைய கோல்ஸ் வைப்பேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தது. இப்ப என்னன்னா அந்த கோல்ஸோட இன்டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ அப்ப அப்ப என்னன்னா, இன்னும் நான் குறைஞ்சிடுவனோ, அப்போ அதெல்லாம் அடையணும்னு நினைக்காம போயிடுவனோ அப்படின்னு ஒரு பயம் வருது. சோ இப்ப காஞ்சனா நம்ம வந்து இந்த புரிதல்ங்கிறது வந்து ஏதோ தனியா இல்ல, நம்மள நாமே புரிஞ்சுக்கிறதான். இப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏத்துக்கிட்டேங்க போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா. இப்போ எனக்கு பிளானிங் வராதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மற்ற விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணிக்கணும், சப்போர்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கோல்னா என்னன்னா ஒரு முடிவு எடுக்கிறோம், இது வேணும், புறத்துல தான் நம்ம பேசுறோம், அகத்துல எந்த பேசுறேன். ஸோ புறத்துல ஒரு கோல் அப்படின்னா இது வேணும், இதுக்கான ஒரு டேட் வைக்கிறோம், அதுதான் கோல். இப்போ இதுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரேக் பண்றோம், அதுதான் பிளான். அந்த பிளான்ல இன்னைக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு உள்ள ஆக்ஷன். ஓகேங்களா? சோ அதான் ஒரு நான் இது இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் நீங்க பண்ணும் பொழுது நீங்க அந்த இன்டென்சிட்டி இல்ல, இன்டென்சிட்டி இல்ல நீங்க சொல்றது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க அந்த ஃபியூச்சர் கோலையே தூக்கி சமக்கல, எல்லா ஸ்டெப்ஸையும் தூக்கி சுமக்கல. இப்ப நீங்க வந்து இப்ப என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்க பண்றீங்க, அது கரெக்டா? ஆமா, அவ்வளவுதானே, அது நான் கரெக்டா என்ன அப்போ அது கரெக்ட் தான், பட் அந்த ஸ்பீடு குறைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு. இல்ல நீங்க வந்து சம்டைம்ஸ் ஸ்லோ இஸ் தி ஸ்பீட், நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை பண்றீங்கன்னா ஸ்பீடு,
தெரியாத முதல்ல பண்றோம்னா ஸ்லோவா அதை மாஸ்டர் பண்ண பிறகுதான் அப்புறம்தான் ஸ்பீட் பிக்கப் ஆகும். 70% வந்து கத்திய ஷார்ப் பண்ண. என்னன்னா இப்ப நான் வந்து என்னோட ஹெல்த் வந்து மெயினா அது ஒரு எய்மா வச்சிருந்தேன், வெயிட் ரிடக்ஸ் பண்ணணும், நம்ம வந்து டயட் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதித்தனமா இருந்து முன்னாடி நிறைய அப்படி எல்லாம் பண்ணுவேன் நான். ஆக்சுவலி பண்ணி அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி நிறைய கோல்ஸ் வச்சுட்டு இருக்கும் போது, மல்டிபிள் கோல்ஸ் வைக்கும் போது அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா எப்படி இருந்தா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு வருதே ஒழிய, முன்னாடி இருந்த அந்த வெயிட் கம்மி பண்ணணும், கம்மி அப்படி வெறித்தனும் அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி வேணாலும் இருக்கு அப்படின்ற. இப்போ முதல்ல வந்து நீங்க அந்த வெயிட்ட கம்மி பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இப்படி நம்ம we will feel like this, we will look like this, அது உங்களுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குது. இப்போ அதெல்லாம் வேஸ்ட் தெரிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு அந்த இன்டர்னல் மோட்டிவேஷன் வந்து அதுல இருந்து வராது. அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், நிறைய கோல்ஸ் அப்படி போகுது அப்படின்னு ஒரு. நீங்க புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த கேளுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்டர்னல் மோட்டிவேஷன் வந்து நீங்க எப்படி நாங்க ஃபீல் பண்றீங்க வேற எந்த மாதிரி விஷயத்தினால இருந்தது, பட் இப்பதான் நீங்க அந்த மாதிரி உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தெல்லாம் ஃப்ரீ ஆயிட்டீங்க. இப்போ உங்களுக்கு உண்மையிலே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? இப்போ உங்க உடம்ப நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல டைஜஷன், நல்ல சர்க்குலேஷன், உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம உங்க சுத்தி உள்ளவங்களுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கு, ஒரு அறிவுபூர்வமா உங்க உடம்ப நல்லா வச்சுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, தேவை இருக்கா? அப்போ அதுக்கு உண்டானது என்னவோ அது தேவையான அளவு நீங்க பண்ணுவீங்க. அது வந்து முன்ன மாதிரி உள்ளது குறைஞ்சிச்சு குறைஞ்சிச்சு அந்த மாதிரி அதை எடுத்துக்க கூடாது. ஓகே, இப்பதான் நம்ம கரெக்டா ஒரு ஒரு சென்சிபிளா நம்ம பிஹேவ் பண்றோம். நம்ம முதல்ல வெயிட்ட குறைக்கணுங்கிறதே வேற வேற ரீசனுக்காக இருக்கும். சோ இப்ப அது இல்லைங்கிறதுதான் அதுல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு. இப்ப அதுக்காக நீங்க அதை குறைக்காம இருக்க அப்படி ஏனா தானோன்னு இருக்கிற மாதிரி அப்படி கிடையாது. இப்பதான் வந்து ஒரு ஒரு கரெக்டான பர்பஸ் என்ன, ரீசன் என்ன அப்படின்ட்டு அது ஒரு சாதாரணமா எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. சாதாரணமா எடுத்துப்பீங்க, அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் அப்பதான் பொறுப்பும் கொஞ்சம் கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அது என்னன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இருக்கும்போது அத என்னையே நான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ என்ன அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம இருக்கேன். யா, பட் சின்சியரா ஆவீங்க, சீரியஸா இருக்க மாட்டீங்க. இப்ப சின்சியரா ஆவீங்க, அது நீங்க ஆகணும்னு முடிவு பண்ணாதான் ஆக முடியும். ஓகே ஓகே ஓகேயா, ஓகே, அது உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆவீங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே மா, தேங்க் யூ. பிரபாத் சொல்லுங்க. மேடம், ஆக்சுவலா அந்த கேள்வியினுடைய கண்டினியூஷன் தான். சொல்லுங்க மேடம். அவங்க காஞ்சனா மேடம் கேட்ட கேள்வியுடைய கண்டினியூஷன் தான், நான் அதை தான் பண்ணி வச்சு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இது கொஞ்சம் புரிதெல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் போது என்னுடைய அவுட்டர் ஒர்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா நான் என் அவுட்டர் ஒர்க்கை நான் கேரே பண்ணிக்கிறது இல்லை, பட் அதுவா நடந்துட்டு இருக்கு, அது பாட்டுக்கு மெதுவா நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, எப்படி எனக்கு ஒரு புரிதலை இன்டர்னலுக்கு இந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கணும், அது மாதிரி என்னுடைய எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு புறத்துக்கு என்னுடைய கோல்ஸ் பத்தியான கிளாரிட்டி நான் இன்க்ரீஸ் பண்ணுன்னா ஸ்ட்ராங் ஆகுமான்னு கேட்கு. அது மாதிரி என்னுடைய புறத்துக்கு நான் என்னுடைய ஐடியாலஜிக்கு ஒரு புரிதல் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க வந்து முதல்ல வந்து புறத்துல வந்து பொறுப்பு எடுத்துக்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கறத நீங்க வந்து ஒரு கன்ஃபார்மா முடிவெடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அகத்துல இப்போ அகத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயா இருக்கும் பொழுது நேச்சுரலா நம்ம முதல்ல வந்து புறத்துல எதை பண்ணினாலுமே நம்ம எதுக்காக பண்ணுவோம், நம்ம ஒரு கெரியரோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ எதுனாலுமே நம்ம எதுக்காக பண்ணுவோம்னா நம்ம மனசு சந்தோஷப்படுறதுக்காக தான் பண்ணுவோம். அது இன்டெரக்டா அதுதான். பட் இப்பதான் நம்ம மனசு எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற புரிதல் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது நேச்சுரலா நம்மளுக்கு வந்து என்ன தோணுதுன்னா அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி, ஸ்லாக் ஆகுற மாதிரி தோணுது. அந்த மோட்டிவேஷன் இல்ல. ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா, முதல்ல நான் அதை இழுத்து இழுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன், நான் வேக வேகமா கொண்டு போயிட்டு இருப்பேன், நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. வேலை பாட்டுக்கு அது நடந்துட்டே இருக்கு, நான் அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கு, வேலை பாட்டு நடந்துட்டே இருக்கு. பார்த்தா ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்கு, ஆனா வேலை நடந்துட்டு தான் இருக்கு, அதுல எந்த குழப்பம் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு புறத்துல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி என்னை புரிதலை ஸ்ட்ராங் பண்ணிக்கணுமோ, எனக்கு இது வேணும் என்னது வேணும் அப்படின்னு கிளாரிட்டியா. ஓகே, புறத்துல நீங்க புரிதல் அப்படிங்கிற வேர்டு போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ அகத்துல புரிதல், புறத்துல வந்து நீங்க வந்து எதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட என்னன்னா பிரபாத்துக்கு என்ன முக்கியம், டாப் த்ரீ ப்ரையாரிட்டிஸ்
உங்களுக்கு நீங்க என்ன வேல்யூ பண்றீங்க, டாப் த்ரீ வேல்யூஸ், நீங்க எதை வேல்யூ பண்றீங்க அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப அவன் சொல்றான் இவன் சொல்றான் இவன் சொல்றாங்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கா என்ன அப்படிங்கறத, உங்களோட வேல்யூஸ் என்னன்னு எடுத்துக்கோங்க. நம்ம புறத்துக்காக மட்டுமே ஒரு செஷன் நம்ம தனியா பண்ணுவோம், ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். பட் இப்போ ஷார்ட்டா சொல்றேன். ஸோ உங்களோட வேல்யூஸ் எடுத்துக்கோங்க, அந்த வேல்யூஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோல்ஸோ ஆக்ஷன்ஸோ மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அதோட லிங்க்அப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்துக்கோங்க. நீங்க அகத்துல இனி இதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்க இயல்பு இருந்தாலும் சரி, சப்போர்ட்டிவா இல்லைனாலும் சரி, கண்டுக்காதீங்க, அதை ஃபுல்லா நெக்லெக்ட் பண்ணிருங்க. புறத்தை நோக்கி இந்த ஒரு ஒரு சிம்பிளிஃபைடா ஒரு ரெண்டோ மூணோ அல்லது ஈவன் ஒன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுத்து நீங்க அதை நோக்கி கம்ப்ளீட்டா நீங்க போங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகுது சக்சஸ்ஃபுல்லா ஆகல அதை பத்தினெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு நம்ம அதை கத்துக்க போறோம், அது ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட அதை அப்ரோச் பண்ணும்போது நீங்க அந்த இது வந்து இன்னும் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நீங்க அதுல வந்து இதுவாவீங்க. ஸோ உங்களுக்கு உள்ள எவ்வளோக்கெவ்வளோ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ, வெளியில எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்வ் ஆகுறீங்களோ, அப்பதான் ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும். நீங்க உள்ள கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருந்துட்டு வெளியில ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் சரியா வராது, சொத சொதன் இருக்கும். ஆனா நீங்க வெறி வெறின்னு முன்ன மாதிரி ஒரு மாதிரி அப்சஷனோட நீங்க வேலை பார்க்க தேவையில்லை, பேஷன் கூட தேவையில்லை. ஒரு இன்டெலிஜென்டா காமா நீங்க ஸ்டடியா போயிட்டு இருந்தாலே போதும். ஸோ வெளியில வந்து பொறுப்பு எடுங்க, உள்ள வந்து பொறுப்பை விடுங்க, ரெண்டும் பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களையுமே வந்து நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் வருது. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதை கையில எடுக்கணும். நம்மளால முடியுது முடியலங்கறதெல்லாம் அப்புறம் தானே தெரியும். கையில எடுங்க, எடுத்து உங்க கெபாசிட்டிக்கு என்ன முடியுதோ இப்ப எடுத்து பண்ணுங்க. இன்னைக்கு என்னன்றது நமக்கு எல்லாத்தையும் இப்படி வந்து ஒரு நிறைய பேரு அதாவது ஒரு சோம்பேறித்தனமா நம்ம இருக்கிறதுக்காக வேண்டி இந்த புரிதல் வந்து கிடையாது. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம வாழ்க்கையவே வேற ஒரு பரிமாணத்துல வந்து நம்ம பார்த்து நம்ம வாழ்றதுக்காக தான் நமக்கு இது கொடுக்கப்பட்டது. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இஸ் யோர் டிசைன், நீங்க டிசைன் பண்ணுங்க. ஐயா சொல்லுவாங்க அடுத்த ஜென்மாவை நம்ம டிசைன் பண்ணிக்க முடியும்னு. பட் ஐ திங்க் இப்பவே நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நம்ம அதை நோக்கி முயற்சி எடுக்கலாம், எடுக்கணும். நீங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு. ஓகே தேங்க்யூ. சுபால் சொல்லுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எனக்கு யூஸ்வலி எனக்கு சிஏ கண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க காமெண்ட் சைட்ல போட்டுட்டே இருக்காங்க. எனக்கு என்ன கியூரியஸா இருக்குன்னா, ஒரு ஆணித்தரமா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கு, வித்தியாசமான கருத்து இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஒரு சேனலோ இதுவோ ஏதோ ஆரம்பிங்க. நீங்க உங்களோட கருத்தை வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம சொல்லுங்க, அங்க சொல்லுங்க. இப்படி வேற ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன நீங்க ரிசீவ் பண்றதுக்கும் வரல, அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு கியூரியஸா க்வெஸ்டின் பண்ற மாதிரியும் தெரியல. ஸோ நீங்க ஏதோ வந்து நடுவில் வந்து ஒரு சலனம் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனுடைய நோக்கம் என்னன்னு எனக்கு புரியல. பட் அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய இதை சொல்லும் பொழுது நீங்க தயவு செய்து நீங்க வெளியில வாங்க. உங்களுடைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு அது இம்பார்ட்டண்டா இருக்குல்ல, அதனால தானே ஒவ்வொரு ஜூம் செஷன்லயும் நீங்க வந்து அதை போடுறீங்க. ஸோ எனக்கே ஆர்வமா இருக்கு உங்களோட உங்களோட இதை கம்ப்ளீட்டா கேட்கணும்னு. நீங்க தனியா வந்து ஒரு ஒரு சேனல்ல வந்து நீங்க பேச ஆரம்பிங்க, உங்களுடைய கருத்து சொல்ல ஆரம்பிங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல் இல்லை, அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல் இல்லை. ஸோ வந்து இது தேவையில்லாத ஒரு இது கொடுக்குது சீக்கணும். ஹோப்ஃபுல்லி யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஒரு மெச்சோர்டா. ஓகே சுபாத் சொல்லுங்க. மேடம் வணக்கம். நிறைய நிறைய கேள்விகள் இருந்துச்சு, இப்போ இந்த ஒரு செஷனோட ஓரளவு தெளிவாயிருச்சு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு, இந்த இயல்பை பத்தி சொன்னீங்களே, நம்மளோட இயல்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது அதனோட உணர்வு வெளிப்படும் சொல்லிட்டு. இப்போ ஒரு இயல்பு நமக்கு தெரியுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயம் இப்போ வருது, அந்த பயம் வரக்கூடிய நேரம் வந்து இது வேணாம்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அந்த நேரம் வந்து எந்த ஒரு உணர்வு ஒரு திங்கிங் தாட் வருதோ அந்த தாட்டு திருப்பியும் ரெக்கார்ட் ஆயிருந்தா மேடம், இது இப்படி இருக்கும்போது இதை நம்ம பார்க்கும்போது இது இப்படி ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு தாட்டும் வந்து வரக்கூடிய அந்த டைம்ல வரக்கூடிய தாட் வந்து உடனே ரெக்கார்ட் ஆகுது. அப்ப அதே இன்னொரு இயல்பா மாதிரி அது திருப்பி ரிப்பீட் ஆயிட்டு இருக்குங்களா, இதனோட இதை விட்டு வெளியே எப்படி வருது அதான் புரிய மாட்டேங்குது எனக்கு.
அதை நீங்க இந்த கான்ஃபிளிக்ட விட்டு வெளியே வர்றதுங்க புறத்துல வந்து ரொம்ப கவனம் செலுத்த முடியுது. இருந்தாலும் அது என்ன சொல்றேன்னா அவாய்ட் பண்ணணும், இங்கேயே கவனத்தை வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட அந்த ஒரு மைண்ட் செட் வேலை பண்ணும். இல்ல எதிர்ப்பு நீங்க அப்படி எல்லாம் கவனம் எல்லாம் வச்சுக்க வேண்டாம், பிராக்டிஸே கிடையாது பகவத் பாதையில, பிராக்டிஸே கிடையாது. நீங்க வந்து இப்போ உள்ளுக்குள்ள வந்து ஒரு பயம் இருக்கு, பயம் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். இப்போ இதே இது உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு அப்போ அப்போ உங்களுக்கு பயம் வராது அந்த இடத்துல. வேற நீங்க உங்களுக்கு பயந்து சுபாவமாவே இருந்துட்டு போட்டுமே, நீங்க என்ன பண்ணணுமோ வேற ஏதாவது பண்ணுவீங்க. சோ நம்ம இயல்புல என்ன இருக்குங்கிறதும் நம்மளால கணக்கு சொல்ல முடியாது, எது வெளியே வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதனால நம்ம அதை டீல் பண்றதே வேஸ்ட் ஆஃப் டைம், அது வேஸ்ட். அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்துக்கணும், அதை விட்டுருங்க, கம்ப்ளீட்டா அதை கை விட்டுருங்க. என்ன வெளியில வருதோ அந்த சூழ்நிலையில அப்போ அது தேவையா, அந்த அந்த எனர்ஜி எடுத்துக்கிறது உங்களுக்கு அந்த அந்த இடத்துல பயமும் கூட. இப்போ சம்டைம்ஸ் எல்லாம் எனக்கு பயப்படவே மாட்டேன், பட் அதனால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. சம்டைம்ஸ் பயம் வந்து வர்றதுதான் நல்லது, பயப்பட வேண்டிய இடத்துல பயப்படலன்னா அது இன்டெலிஜென்ஸ் கிடையாது. சோ எல்லாம் காரணமே இல்லாம அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும்போது நமக்கு ஒரு க்வெஸ்சன் பண்ண தோணுது இல்ல. ஓகே, காரணமே இல்லாம தான் வருது அப்படின்னா நமக்கு அதை பத்தி ஒண்ணும் கண்டுக்க தேவையில்லை. ஆனா அது ஏன் வருது, காரணமே இல்லைன்னா கூட ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேட்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் நமக்கு அது தேவையில்லை. ஆனா வருது, ஆமா வருது, ஓகே. இப்ப நம்மளாம் நிறைய வேணுங்க வேணுங்கிற நம்ம இன்வைட் பண்ணலைனாலும் கல்யாணத்துக்கு எல்லாம் நிறைய பேர் வருவாங்கல்ல, அந்த மாதிரி. நீங்க சொல்லக்கூடிய இன்னொரு கேள்வி எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதாவது இன்டலெக்சுவலா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய தேவையில்லை, கண்ட்ரோல் பண்ண வேண்டிய தேவையில்லை, அதுவாகவே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி சொல்றீங்கல்ல, அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு அது அத ஞாபகத்துல வச்சிருந்து கொண்டு போனாதான் ஓரளவு இருக்க முடியுதே தவிர, அது நம்ம இயல்பா நம்ம எதையோ கண்டிப்பா வேணும் சரி ஓகே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்ப நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க உங்களுக்குள்ளே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றத பார்த்து ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரே ஒரு டைம் நீங்க அத கிளியரா பார்க்கணும், அதுவா வருதா, அது நம்மளுக்கு ஏதாவது நம்மளால பண்ண முடியுதா, பண்ண ட்ரை பண்ணுங்க, ஏதாவது பண்ண முடியுதா, அப்படி பண்ண முடியல அப்படி நீங்களா அந்த முடிவுக்கு வாங்க. இப்ப இந்த புரிதல்ங்கிறது ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு ஒரு கான்செப்ட். இப்போ இது வந்து உங்களுடைய சுபாட்டோட புரிதலா எப்ப மாறும்னா உங்க நீங்களே அதை பார்க்கணும், அந்த உண்மையை பார்க்கணும். அங்கதான் எனக்கு கேள்வி இருக்கு மேடம், நான் கரெக்டா அந்த அதாவது ஆனந்த் சார் சொல்லியிருப்பாங்க ஒரு எண்ணத்தை வந்து நம்ம இவ்வளவு நேரம் பிடிச்சு வைக்க முடியுதா, அல்லது போன்னு சொன்னா அது போயிருதா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு நான் அடிக்கடி வந்து எனக்குள்ளேடி நான் ரெஃபரன்ஸ் பண்ணி பாக்குறேன். ஆனா புரியுது, மனசுக்குள்ளாடி புரியுது, ஓகே இது இவ்வளவுதான் வேலை செய்யல, இது இப்படிதான் இருக்கு. என்னன்னா அந்த புரிதல் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு கிளாரிட்டியை விட்டு வெளியே வர முடியல, சரி முடிச்சிருச்சு, அந்த ஒரு புரிதல் அப்புறம் வெளியே வர முடியல. இப்ப நீங்க ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிட்டீங்களா, இப்ப அவர் சொல்ற மாதிரி நீங்க எடுத்து பாக்குறீங்க, அது பண்றீங்க, உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, அவ்வளவுதான் போதும்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து நம்ம அன்கான்சியஸா நம்ம அதை எடுத்துட்டு அதை திருப்பி திருப்பி இது பண்றதும் இயற்கை தான் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஒரு அந்த அன்கான்சியஸா எடுத்துக்கவே இல்லாமலாம் நம்ம ஆக மாட்டோம், அது இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா தாட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒன்ஸ் புரிஞ்சிட்டா போதும் அவ்வளவுதான். நீங்க ஒரு ஒரு வாட்டியும் அதை போட்டு இது பண்ணிட்டே இருக்க வேண்டாம். ஓகே மேடம், ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ மேடம். ஓகே, ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு செஷன். ஓகே, வளர்மதி சொல்லுங்கம்மா, இதோட முடிச்சுக்குவோம். சொன்னதுல அகத்தளவுல சும்மா இருங்க அப்படின்னு சொல்றாங்களே மேடம், சொல்றீங்களே, நான் இந்த இடத்துல அகத்தளவுல நான் எப்படி சும்மா இருக்கும், நான் கேட்டதில்ல முதல்ல கேட்டது. நீங்க உங்களுக்குள்ள போராடுறீங்கல்ல, வருத்தப்படுறீங்கல்ல, துக்கப்படுறீங்கல்ல, வேதனைப்படுறீங்கல்ல, உங்களுக்கு உடம்பு வந்து வலி, உங்க உடம்பு கெட்டு போயிடுமோன்னு கவலைப்படுறீங்கல்ல, இது எல்லாத்துக்கும் ஓகே கொடுங்க, இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி.
அதுல இருந்து வெளியே வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போ அதுல இருந்து மாறணுங்கிற ஒரு இதுவோ இல்ல. இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இயற்கையா இருக்கு, இப்படிதான் இருக்கும் இந்த சூழ்நிலையில, இவ்வளவு பெரிய ஒரு லாஸ் ஆயிருக்கு, இப்படிதான் இருக்கும். அப்படி அது சும்மா இருக்கிறதுக்கு சமம் ஆயிருப்போம் மேடம். அகத்தலமா சும்மா இருக்கிறது, அதுதான் சும்மா இருக்கிறது. ஓகே, இது நல்ல பாயிண்ட், நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கொண்டு வரோம். சும்மா இருக்கிறதுன்னா நிஜமாலுமே என்னன்னே வந்து சும்மா இருந்து சொல்லிட்டாங்க. இல்லம்மா இல்ல இல்ல, எப்படி சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை மேடம். நீங்க துக்கப்படுறீங்க இல்லையா, துக்கத்தை மாத்தாம இருக்கிறது தான் சும்மா இருக்கிறது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து சும்மா இருக்கிறதுனா என்னங்கறத கிளாரிஃபை பண்ணுவோம். ஆறு போல ஓட விடுங்கிறாங்க, நிஜமாலுமே அது ஆறு போல எப்படி ஓடும்னு பார்க்க ஆசையா இருக்கு. அது எப்படி ஆறு போல ஓடும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க அது நீங்க ஓடெல்லாம் விட வேண்டாம். இப்ப நீங்க நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீரியல் மாதிரி கவலை ஓடிட்டே இருக்குல்ல, அதுதான் ஆறு மாதிரி ஓடுறது, அதுதான் ஆறு. ஓகே, ரெண்டுக்கும் நெக்ஸ்ட் செஷன் அவ்வளவுதான். நீங்க நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா கஷ்டப்படுறீங்கல்ல, அதுதான், அதைத்தான் சும்மா அது ஒண்ணும் பண்ணாம அப்படியே இருக்க அனுமதிக்கிறது தான் சும்மா இருக்கிறது. ஓகேம்மா, ஓகேம்மா, தேங்க்யூ. ஓகே, ஓகே, அதான் நியூ பர்சன் ஈச் மொமெண்ட், கரெக்ட். அது ஒவ்வொரு நொடியுமே நம்ம புதுசாதான் பிரவகிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஞானமளவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி. ஹாப்பி நியூ இயர் எவ்ரி ஒன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ரேமண்ட்.